Baba. Baba. ஐயோ, சேட்டு பாபா இறந்துட்டாரு. என்னடா, என்னாச்சு? நானும் ரொம்ப நேரமா கூப்பிடுறேன், பாபா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. நான் சார், ஹனிபா, இங்க வா. உள்ள பாரு, பாபாவோட கை தெரியுது. தள்ளு, எங்க? எப்போ காலில் எழுந்திருச்சிருவாரு? இன்னைக்கு இந்த பாடுறவரோட கடை இங்க தானே? ஆ, இதான். அவர் எங்க? அவரு இறந்துட்டாரு போல இருக்கு. கூப்பிட்டா பதிலே சொல்ல மாட்டாரு. பதில் வரலையா? சொதப்பல ஆயிடுச்சோ. இன்டர்வியூ எடுக்க வந்தா டெட் பாடியோட போஸ் எடுத்துட்டு போய் நியூஸ்ல கொடுக்க வேண்டியது இருக்கும் போல இருக்கு. அந்த கிழமை இருந்துட்டு அது பெரிய நியூஸ் ஆயிடுமா என்ன? ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். அட போயா, நீ வேற. எனக்கு ஹீரோ கோலே நடுங்கி போச்சியா? இதுக்கு நீ செத்து இருக்கலாம். நீ தான் சத்தம் போட்டு ஊரை கூட்டினியா? அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு நான் போயிட மாட்டேன். வணக்கம். நாங்க பாட்டு பாடுற பாயை தேடி வந்தோம். என்ன விஷயம்? இந்த ஊர்ல இருக்கிறவங்க உங்களை பாட்டு பாடுற பாயின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு பேர் வர என்ன காரணம்? இல்ல, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ஒரு டிவி ப்ரோக்ராம்காக வந்திருக்கோம். இறந்து போன மியூசிக் டைரக்டர் ரவீந்தர் சாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இறந்து போய் 10 வருஷம் ஆகுது. அதுக்கு அவரோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஆரம்ப காலத்துலேருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் என்கரேஜ் பண்ணது நீங்கள் தானே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தோம். அது சரி. ரவீந்திரநாத் பேரும் புகழும் இருக்கிற ஒரு ஆள் தான். அது அவரோட திறமை. இப்போ அதை பற்றி நான் சொல்லி என்ன ஆக போகுது? ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அதை இந்த கேமராலெல்லாம் பிடிக்க வேண்டாம். பாட்டு மேல எனக்கு இருக்கிற ஆர்வத்தை வச்சுதான் ஊர்க்காரங்க எனக்கு வச்சிருக்கிற பேர் பாட்டு பாடுற பாய். பழைய கிராம போனையும் ரேடியோவும் ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, மெத்த செஞ்சு விற்கிறது, இதுதான் என்னோட தொழிலே. நான் என்னத்தன்னு சொல்றது, அந்த ஆளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அந்த ஆளுக்கு அன்னைக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். இதே தெருவில் வயித்த தடவிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வந்தான். வீடு எங்கடான்னு கேட்டால் வடக்கில் மலபார்னு சொன்னான். ஊர்லேயும் யாரும் இல்லையா. அப்புறம் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்ட பிறகு சில பாட்டுகள் பாடினான். எல்லாம் பாகவதரோடதும் MS விஸ்வநாதரோடதும் எல்லாம் பழைய பாட்டு. அப்புறம் அதுவே வழக்கமாயிடுச்சு. இங்கே வந்து பழைய பாட்டுகள் பாடுவான். கிராம ஃபோனில் பாட்டை கேட்டுட்ருப்பான். ஆனால் அந்த ஆள் பாடுறதை கேட்கும்போது ஒரு தனி சுகந்தான். அன்புள்ளாப்பா, உங்க உடம்புல ஓடின அந்த சங்கீத ரத்தம் கொஞ்சமாவது இந்த இளைய கலைஞன் ரத்தத்திலையும் ஓடணும். உங்க ஆசீர்வாதத்தால இன்னைக்காவது அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு சுய புத்தி வரணும். தூர்தர்ஷனுக்கு நான் 4வது தடவை ஆடிட்டிங் டெஸ்ட் போறேன். என்னைக்கு தான் நானும் ஒரு பெஸ்ட் பிளேபேக் சிங்கர்னு இந்த மாதிரி அவார்டெல்லாம் வாங்கி எங்க அம்மா கையில கொடுத்து அவங்க இந்த டேபிள்ல கொண்டு வந்து வைக்க போறாங்களோ? பெரிய சிங்கர் பொறுப்பிட்டாரு போல இருக்கு. சிரிடி சிரி, உனக்கெல்லாம் என் மேல மரியாதையே இல்லை. ஆனா நீயும் ஒரு நாளாவது என்னைய சுத்தி சுத்தி வர வேண்டிய நாள் வரும். ஆனா இப்பெல்லாம் என்ன பார்த்தா உனக்கு கேவலமா தெரியுதுல்ல. காலையில பஸ்ஸுக்கு காசு வேணும்னு கேட்டப்போ உன்னோட கஞ்ச பிசுனாரி அண்ணனும் இந்த மாதிரி தான் கேவலமா பார்த்தான். இந்த வீட்லயே எங்க அம்மா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் எனக்குள்ள உள்ள பாடகனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது. ஒரு உண்மையான கலைஞனை அடையாளம் தெரிஞ்சுக்க ஒரு கலைஞனால மட்டும்தான் முடியும். அம்மாங்க, டேய் மாணிக்கம், என்ன மீன் இருக்கு? என்ன வேலை? இரு வரேன். நீங்க வரவே வேணாம், மீன் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆயிட்டா நான் மீன் வாங்காம போயிடுவேனா? முதல்ல வாங்கின மீனுக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் மீனை வாங்குங்க. சச்சு கிட்ட போய் பணம் வாங்கிக்கன்னு சொன்னேன்ல. நல்ல ஆளை கேட்க சொன்னீங்க நீங்க. யார கேட்டு விலை ஜாஸ்தியான மீனை கொடுத்தேன்னு எனக்கு ஒரே திட்டு. அந்த காசை வாங்கறதுக்கு நான் எத்தனை நாள் நடக்கணுமோ எனக்கு தெரியல. ஆஹா, நல்ல சூப்பர் மீன். இந்த மீனை குழம்பு வச்சா அமக்கலமா இருக்கும். நீ 1 கிலோ கொடு. சச்சி கிட்ட பணத்தை வாங்கிக்கும் போது இந்த மீனுக்கும் சேர்த்து பணத்தை வாங்கிக்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. பணத்தை கொடுத்துட்டு மீனை வாங்கிக்கங்க. டேய், உங்க அப்பா வருஷ கணக்கா எங்க வீட்டுக்கு மீன் வித்திருக்காரு. 3/4 கடல்ல தான் வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் அவர் எங்கிட்ட பணம்னு ஒரு வார்த்தை கேட்டது இல்ல. உன் மீன் எல்லாம் மொத்தமா அழுகி போட்டோம். ரவீந்திரன் மாஸ்டர் வீடு இதுதானே? ஏன் கேக்குறீங்க? நீங்க ரவீந்திரன் சாரோட மனைவியா? ஆமா. நாங்க சேனல்ல இருந்து வரோம்.
ரவீந்திரன் சார பத்தி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதான். இங்க யாரும் டிவி சீரியல் ஆக்ட் பண்றதா இல்ல? சீரியல் இல்லங்க, சாரோட திறமைகளை அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் அவ்வளவுதான். அவர் இறந்ததுல இருந்து ஆளுங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர் வீடு, போட்டோ, அவார்டு எல்லாத்தையும் படம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு என்ன லாபம்? நீங்க கிளம்புங்க. ஐயோ, கொஞ்சம் நிலுங்க ஆண்டி. உங்க ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த வீட்டையும் கவர் பண்ணலன்னா எங்க ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகாது ஆண்டி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. யார் அவங்க? சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. அப்பாவை பத்தி ஏதோ படம் எடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. இங்க சாரோட பையனா? ஆமா, நான் சின்னவன் சரத் சந்திரன். மூத்த பையன் ஒருத்தர் இருக்கான், ஆனா அப்பாவோட சங்கீத ஞானம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா உங்களதான் முதல்ல இன்டர்வியூ எடுக்கணும். அதுக்கு என்ன, நீங்க கேமராவை ரெடி பண்ணுங்க, நாம உள்ளே எடுத்துக்கலாம், இல்லனா அவுட்டோர்ல எடுத்துக்கலாம். அவுட்டோர்ல எடுக்கலாம், ஆனா முதல்ல அம்மாவை கேள்வி கேட்கணுமே, அதான் நல்லா இருக்கும். அம்மா, ஒரு ரெண்டு நிமிஷம். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கும் போது நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் டிவியில வரும்ல, நல்ல சாரி கூட கட்டலனா என் புருஷனுக்கு அது கெட்ட பேர் இல்ல. அதுக்கு என்னமா, நீங்க சாரி மாத்திட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். அதுல கட்டினா பட்டுப்புடவைதான் கட்டிட்டு வரணும். பட்டுப்புடவை கட்டிட்டு வாங்க. அதுக்கு கட்டிக்கிறதுக்கு பட்டுப்படவா ஒண்ணும் இல்லையே. எப்படியும் நீங்க படம் பிடிச்சுதான் ஆகணும், அதனால நீங்களே பட்டுப்படவை வாங்கிட்டாங்க. இப்படி கை வச்சுக்கிட்டுமா? சரி, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப ஆரம்பிக்கலாம். சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்? என்னடா பொம்பளை இது, பட்டு சரியா வாங்கி கொடுக்க வச்சிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, ஷூட்டிங் நடக்கிறதுனால வீட்டுல சமைக்க முடியலன்னு வீட்டுல எல்லாருக்குமே பிரியாணி. அவர் வீட்டுக்காரர் எப்படிதான் அந்த அம்மாவை சமாளிச்சாருன்னு தெரியல. வீட்டுக்காரர் எல்லாரும் கலைஞன் மகான் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா எங்களுக்கு ஒரு 10 பைசா கூட யாரும் உதவி பண்ணது கிடையாது. ரவீந்திரன் சாரோட பாட்டுல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியுங்களா? என்ன? இந்த வராண்டாவில் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்துக்கிட்டு ஒன்று கத்துற சத்தம் கேட்கும், நான் அதை கவனிக்க கூட மாட்டேன். பாட்டெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. போதும், இவங்க புலம்பல ஆடியன்ஸ் கேட்டால் அந்த மியூசிக் டைரக்டரோட மரியாதையே போயிடும். சரி, அடுத்தது. வணக்கம். இவர் பேரு தபலா பாஸ்கர். ரவீந்திரன் சாரோட ஒவ்வொரு அசைவும் இவருக்கு நல்லா தெரியும். ஆரம்ப காலத்திலிருந்து இவர் ஃப்ரெண்டாக இருக்காரு. இப்போ பேசலாம். தபலா பாஸ்கர் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும், ஆனா ரவிநாத மாத்தி தபலா பாஸ்கர் கூப்பிடுவாரு. ஏன் சார், ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க? திடீர் திடீர்னு இதயத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடும், உடனே ரவி நம் பையன் என்ன ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுவான். நான் இங்க அட்மிட் ஆகி ஒரு வாரம் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் போய் தவளை வாசிக்க போயிட வேண்டியதான். இப்ப சொன்னதெல்லாம் கட் பண்ணிருங்கயா, நான் ஏதோ நல்ல பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். இவன் சரியான குடிகாரன்னு ஊர்ல யாரும் பேசிடக்கூடாது. இல்ல ராஜகுமாரி, சோஜா சோஜா. வணக்கம், நான் தான் விஸ்வநாத ஜோசப். விஸ்வநாத சார் பாட்டை தொடர்ந்து பாடினதுனால அவரே எனக்கு வச்ச பேர் தான் அது. முன்னெல்லாம் அவர் கச்சேரிக்கு நான் தான் ஹார்மோனியம் வாசிச்சேன். அதெல்லாம் ஒரு காலம். 4 தடவை சினிமாவில் பாட்டு பாட சான்ஸ் கொடுத்தாரு. ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போகும்போதுலாம் வேலையை விட்டுட்டு போயிடுவேன். வேலையை விட்டுட்டு போறதுனால நீ இனிமே பாட வேணா, வேலையை மட்டும் பாருன்ட்டாரு. இவர் ஃபெர்னாண்டஸ். மியூசிக் டைரக்டர் ரவீந்திரனோட பாட்டுகளில் முக்கிய பங்கு வகிக்கிற கிளாரினட் வாசிச்சதுல இப்பவும் பிரபலமா இருக்கிறது ஃபெர்னாண்டஸ் தான். சார், ரவீந்திர சாரோட மூத்த பையன் இங்க வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னாரு. ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம். அவர்கிட்டையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாமே. அவரை வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார். ஹரிஷ், கேமரா ரெடி பண்ணுங்க. ஓகே. இதில் ரவீந்திர சார் பையன் யாரு? நான் தான். அதை நிரூபிக்க ஆதாரம் வேணுமா? வெளியில் வாங்க, அவுட்டோரில் எடுக்கலாம். சிவா, கேமராவை ஸ்டாண்டில் போடு. யாரை ஸ்டாண்டில் வைக்கணும்? நல்ல வேலை இங்கே வந்தீங்களே, நாங்கள் வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் இல்லையே. உங்க அப்பாவை பத்தி உங்க அனுபவத்தை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க. தொப்பியே கழட்ட மாட்டானோ. ஹலோ, நீங்க ரைட்ஸ் வாங்கிருக்கீங்களா? ரைட்ஸா? என்ன ரைட்ஸ்? ரைட்ஸ்னா உரிமை பத்திரம். அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஷூட்டிங் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை வராங்கன்னு தெரியுமா? பல ப்ரோக்ராம்ஸ்ல பல விதத்துல அப்பாவை பத்தி பேசியே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே அதெல்லாம் நடக்காது. நீங்கன்னா நீங்க இல்ல, நீங்க இல்லன்னா இன்னும் நிறைய பேர் வராங்க. சங்கீத சக்கரவர்த்தி, ரொம்ப திறமை இருக்கிற கலைஞன், இதெல்லாம் நிறைய கேட்டாச்சு. அந்த சங்கீத சக்கரவர்த்தியோட குடும்பத்துல அடுப்பு எரியுதா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. தமிழர்களோட மனசுல இன்னைக்கு ஒலிச்சுக்கிட்டு இருக்கிற அற்புதமான பல பாடல்களை கொடுத்த அவரோட வீட்டுல டீல போடுறதுக்கு சக்கர தூள் இருக்கான்னு கூட எனக்கு அது கேட்டிருக்கீங்களா? பேரையும் புகழையும் மட்டும் தின்னா வயிற்று பசி தீந்து போயிடுமா? அவார்டு கடையில கொடுத்து அரிசி கொடுப்பாங்களா, இல்ல அதை வச்சுட்டு சோறு போடுவாங்களா? எங்க அப்பா இறந்து போனப்ப நான் ஸ்கூல்ல SSLC படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட என் படிப்பு நின்று போச்சு.
அவரோட ரசிகர்கள் ஊர்காரங்களா ஒண்ணா சேர்ந்து ஆரவாரமா அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகள் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்தது அவங்க மட்டும் கிடையாது, கடன் கொடுத்தவங்களும் வந்துட்டாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கும் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டுக்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, என்னோட உடம்புல கடைசி மூச்சு இருக்கிறவர என் அப்பாவோட திறமைகளையும் அவர் எழுதின பாடல்களையும் நீங்க இப்படி ஜிகினா வேலை பண்ணி வித்து சம்பாதிக்கிறத என்னால அனுமதிக்கவே முடியாதுங்கிற. யோ, இவனை விட அவங்க அம்மா எவ்வளவு பெட்டரியா, இவங்கிட்ட அஞ்சு பத்தை கொடுத்து அனுப்பி விட்டுறலாம். அஞ்சு பத்தான் வாங்கிட்டு எங்க அப்பா பாட்டு எழுதி கொடுத்திருக்காரு, அது அந்த காலம், இப்ப எபிசோட் கணக்கு தான். புரியலையே. புரியற மாதிரி சொல்றேன், இந்த ப்ரோக்ராம்ல எத்தனை எபிசோடு? ரெண்டு. ஓகே, ஒரு எபிசோட் டிஸ்கவுண்ட்ல விட்டு ஒரு எபிசோட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்துருங்க. 1,00,000? எதுக்கு சார்? காப்பிரைட்ஸ் இருக்குல்ல, அப்படி என்ன தெரியாதா? இருந்தாலும் யாரு? ப்ரொடியூசர். ஓ, ப்ரொடியூசரா? இப்பதானே வந்தீங்க, நாங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல இருந்து பேசுறோம். 1,00,000 வேணும். அதை இப்ப கேஷாவோ டிடியாவோ இல்ல செக்கவோ கொடுத்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிங்க. இல்ல இல்ல, செக் வேணா, அது கிளியராகி கேஷ் ஆகலோட ப்ரொடியூசரோட கிளாஷ் ஆயிடும். ஏற்கனவே நீ முதல்ல கேமரா கொண்டு போல வை. நம்ம கிட்ட எஸ்பிபி சாரும் ஜானகி மேடம் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல சார் என்னது சட்டன்னு கோவப்பட்டு கிளம்பிட்டீங்க? எந்த மேட்டருக்கும் காம்ப்ரமைஸ் ஒன்னு இருக்குல்ல. இதுல என்ன காம்ப்ரமைஸ் இருக்கு? நாங்க இந்த ப்ரோக்ராம பண்ணல. ஹலோ சார், ரேட்டு தான் பிரச்சனைனா இப்ப இருக்கிற விலைவாசி எல்லாம் கன்சிடர் பண்ணி நானும் கொஞ்சம் இறங்கி வர ட்ரை பண்றேன். பிசினஸ் டீல் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கும் எனக்கு தெரியும். ஒரு எபிசோடுக்கு 25,000 தந்தா கூட போதும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சச்சின். சச்சிதானந்த் நீ போய் வெற்றியோட திரும்பி வா, நான் உனக்காக இங்க வெயிட் பண்றேன். சரி, எவ்வளவு தூரம் இறங்கலாம்? ஒரு 15,000. அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. 5,000 ஓகேவா? அதுவும் வேகாது. 3,000 வேலைக்கே ஆகாது. 2,000 அது கீழே வந்து ஆட்டோ காசு கூட தெரியாதா? நீ போய் பேசு. 100, 300, 400, 500, மொத்தம் 1,500. 2,000 கூட தேரல. கொஞ்சம் விட்டு கொடுக்காம பேசிருந்தா 5,000 கூட தேறிருக்கும்னு நினைக்கிறேன். பேச தெரிஞ்சிருக்கணும். போய் போய் பார்கன் பண்ண உன்ன அனுப்பினு பாரு. உனக்கு பதிலா ஒரு கழுதிய பேச அனுப்பியிருந்தா கூட உன்னை விட பெட்டரா பார்கன் பண்ணிட்டு வந்திருக்கும். கழுதை தான் வெளியவே நின்றுச்சு, நான் என்ன பண்றது? ரொம்ப மிரட்டாத என்ன, அப்பாவுக்காக தான் அவங்க இந்த அமௌண்டே கொடுத்தாங்க, அதுவும் சொல்லிதான் கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்பாவை எக்கச்சக்கமா திட்டேன். இல்லடா, இதெல்லாம் நமக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. ஆனா இந்த வழக்கமா சொல்றத கொஞ்சம் மாத்திக்கேன. பேரையும் புகழையும் கொடுத்தா பசி போகுமாயா? அவார்டை கொடுத்தா அரிசி கொடுப்பாங்களா? இத கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு. போர் அடிச்சு போச்சுன்னா எதுக்கு ஏன் கூட சுத்துற? வண்டி ஏற ஹாஸ்பிட்டல் இருந்து பாஸ்கர் என்ன கூட்டு வரணும்? ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர மாதிரி சொல்ற? இன்னும் அது என்னடா? அது அது தெரிஞ்சா டாக்டர் ஆயிருக்க மாட்டேன். இந்தாங்க இந்த பில்லை பே பண்ணணும். பில்ல இதுல புதுசா இருக்கு, அதான் ஆல்ரெடி கட்டிட்டேனே. அது லேபோட பில்லுங்க, இன்னும் 360 ரூபாய் கொடுக்கணும். என்னது? என்ன சொன்னாங்க? 360 ரூபாய் தரணுமா? கூட இத பத்தி ஏன் முதல்லயே சொல்லல? 2 நாளைக்கு முன்னாடியே ஞாபகப்படுத்திட்டேன். அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பே பண்றேன்னு சொன்னீங்கல்ல. இப்படி நினைச்சு நினைச்சு பில் தரீங்க? இது ஹாஸ்பிடல் இல்ல கந்து வட்டி கடையா? இந்தா இந்த ஏமாத்திர வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. என்ன மிஸ்டர்? ஒண்ணு இல்ல, சும்மா உங்க பேஷண்டோட பிளட்டையும் யூரினையும் டெஸ்ட் பண்ண பில் தான் அது. யூரின் டெஸ்ட் வேணா பண்ணிருக்கலாம், ஆனா பிளட் டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த உடம்புல ஒரு துளி ரத்தமா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. உடம்பு ஃபுல்லா சாராயம் தான், பிளட் இருந்தா எதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர போறேன்? சரியான தண்ணி பேரல் இந்த வரங்க. என்ன சச்சின், இவ்வளவு நேரமா? பணத்தை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டாமா? வெளியே போனா காத்து வாங்கலாம் பாரு. அதுக்கு யாரும் காசு கேட்காம இருந்தா சரி, உங்க கையில இருக்கிற காசை கொடுங்க. என்னடா காமெடி பண்றியா? ஏகிட்டே விளையாட பாத்தியா? காசு வேணுமா? அதுவும் ஏகிட்டே கேக்குற பாத்தியா? மாமா உங்ககிட்ட ஏதாவது சில்லற திரும்படா. என்கிட்ட 600 கயிறு மட்டும்தான் இருக்கு. வெள்ளி தானே, பரவாயில்ல கூட, அதை அடமான வச்சு இப்போதைக்கு பாத்துக்கிறேன். வெறும் கருப்பு 600 கோடி மட்டும்தான் இருக்கு. உங்ககிட்ட கேட்டோம் பாரு. சரி, இப்ப என்ன பண்றது? ஜெனிஃபர் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட, எனக்கு அவகிட்ட தான் கேட்கணும்னு தோணுது. நீங்க தைரியமா போய் கேளுங்க. ஹலோ, இருக்காங்க. இந்தா உனக்கு தான் ஃபோன். ஹலோ, அட என்ன ஆச்சரியமா ஃபோன் பண்ணிருக்க? வழியில 2 ரூபாய் கீழே கிடைச்சதா? என்ன கிண்டல் பண்ணாத, அது நான் இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தா ஃபோன் பண்றேன். இங்க பாஸ்கர் அண்ணாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக வந்தேன். பில் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் ஷார்ட்டேஜ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு யாரோட ஞாபகம் வரும்? அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஓ, அதான் விஷயமா? லோக்கல் காலுக்கு சும்மா காசு செலவு பண்றேன்னு பார்த்தேன். ஆனா ரொம்ப சாரி சார், என் கையில காசு இல்ல. உன் கையிலயும் பணம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
எப்படியாவது கொஞ்சம் புரட்டி தாயே. கேக்குறப்பெல்லாம் பணத்தை புரட்டி கொடுத்துருக்கேன், இப்ப நீ எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஞாபகம் இருக்கா? பழைய கணக்கெல்லாம் இப்ப எதுக்கு? வேண்டாம் வேண்டாம், கணக்கு கரெக்டா நம்ம சேட்டோட கடையில எழுதி வச்சிருக்கேன். போன திங்கக்கிழமை வாங்கின 150 ரூபாயும் சேர்த்து இப்ப மொத்தம் 1375 ரூபாய் 50 பைசா தரணும். பார் ஜென்னி, நம்ம ஊர் அரசாங்கமே வெளிநாட்டுல கோடிக்கணக்கில் கடன் வாங்கி தான் ஓட்டிட்டு இருக்கு. நான் கேக்குறதுல ஒரு பெரிய அமௌண்டா? பிச்சை காசு, நாட்டு கணக்கோட சேர்த்து அதையும் கணக்குல எழுதிருக்கு. இந்த அசிங்கம் ரொட்டீனா நடந்துட்டு இருக்கனால இனிமேல் நான் உனக்கு பணம் கொடுக்கறதா இல்ல கண்ணா. சரி, நீ ரொம்ப பிஸியா இருப்ப, அவனோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க நம்ம பாய பாத்து ரொம்ப நாளா ஆச்சு. நீங்க யாரையும் பார்க்க வேணாம், டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. அவரை பாத்துட்டு உடனே கிளம்பிடுறேன். பாக்க வேணும்னு சொல்றல, நீங்க கிளம்புங்க. யோ, போற வழியில சாராய கடையை பத்த நிறுத்த சொல்லுவாரு, வண்டி நேரம் வீட்டுல தான் போய் நிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கூப்பிட்டாங்கன்னா இவரை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, பெருசு ஜூட்டு விட்டுற போது. அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நான் பாய பாத்துக்கிறேன். இருங்க, எங்க போறீங்க? தண்ணி அடிக்க மாட்டேன். உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு நம்பிக்கை வரல இல்ல? சரி கிளம்புறேன். ஏய், நம்ம கிளம்புறோம். போகும்போது ரோடு சரியில்லை, அது சரியில்லை, பிரேக் பிடிச்ச உன் காதை உடச்சிடுவேன். தனக்கு பெட்ரோல் போட்டுக்கணும் நிறைய செலவாகுமே. இங்க இருக்கிற சில்லற காசெல்லாம் பொறுக்கி கொடுத்தனுப்பலான்னு பார்த்தா ஆட்டோக்கு கூட அந்த காசு பத்தாது. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாதா? நடக்கிறது தன்னாலும் நடக்கட்டும். ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் தொடர்றதுனால கஷ்டமா தான் இருக்கும். வேலை விஷயமா ஏதாவது நல்ல செய்தி வந்திருக்கா இல்லையா? 10-20 நாள் ஆயிருக்கும் இல்லையா? சமாதானத்துக்காக சில பேர் பிடிவாதத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. தினப்பொழுது ஓடுறது பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல ஆஸ்பத்திரி செலவு வேற. அடுத்தது இவரு அதே சமயத்துல போத தலைக்கிருச்சுன்னு வச்சுக்க, பாத்தியம் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. உங்க பாலிய ஸ்நேகிதர் ரவீந்திரநாத் பத்தி டிவி கேமரா முன்னாடி ஆஹா ஓஹோன்னு நீங்க புகழ்ந்தது நானும் கேட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு தகட்டி போச்சு. பெரிய சங்கீத மேதை, பாடுறதுக்காகவே பிறந்தவர், சங்கீத சக்கரவர்த்தியா. எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரோட சரித்திரத்தை நீங்க எழுதிட முடியுமா என்ன? கேமரா முன்னாடி உட்காந்து சொல்ல முடியாத பல விஷயங்களும் உங்க சங்கீத சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில நிறைய இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதை பத்தி மட்டும் பேசலையே. ஒரு உண்மையான கலைஞன் எதிர்பார்க்கறது வெறும் பணம் காசு இல்ல தம்பி. அவர் இறந்து 10 வருஷம் ஆயும் கூட ஆளுங்க இன்னும் அவரை ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல. இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட எல்லாருடைய ஞாபகத்திலே அவர் இருப்பாரு. இதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னா உனக்கு புரியாது. அது சரி, எனக்கு அதெல்லாம் புரிய தேவையில்லைங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. வா வா, வர வேகத்தை பார்த்தா கோபத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சச்சினோட கடன் எதுக்கு இங்க எழுதி வைக்கிற? போஸ்டர் அடிச்சு ஓட்ட வேண்டியதானே? வாங்கின காசை மறக்கிறவங்க இருக்கிறப்ப இப்படி எழுதி வைக்கிறதுல தப்பே இல்ல. கடன் கொடுக்கிறதுக்கு ஆதாரம் வேணும், அதுக்காக தான் உங்க கண்ணு முன்னாடி நான் எழுதி வைக்கிறேன். அதுக்கேமா செவுத்துல எல்லாம் கிறுக்கி வைக்கிற? இல்லைன்னா மட்டும் இந்த இடம் ரொம்ப சுத்தம். ஆக்சுவலா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இந்த சுவரையே ரொம்ப அழகா காட்டுது. இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழியிற மாதிரி அதுவும் தன்னால அழிஞ்சு போக போகுது. கிறுக்கு, இன்னும் என்ன கிறுக்கு? நான் அழியறதுக்காக எழுதல, பின்ன கணக்கு போட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான் எழுதுறேன். ஏய், என்னது 400? நீ 360 தானே தந்த? ஓஹோ, பணம் கேக்குறப்ப போன்ல எந்த மாதிரி வழிஞ்ச? ராஜேஷ் கிட்ட 400 ரூபாய் கொடுத்தேன். என்னது, அவன் ஹாஸ்பிடல்ல 360 ரூபாய் தானே தந்தான், மீதி பணத்தை என்கிட்ட தரலையே. ஒருவேளை அத பாஸ்கர் அண்ணன் கையில தந்திருப்பானா? ஹலோ, அங்க கொடுத்தேன் இங்க கொடுத்தேன்னு மழுப்பன? சரி, இதை இப்ப தருவ. பெரிய தொலைய போச்சே, இதுக்கு பேசாம கந்து வட்டி வாங்கிடல போல இருக்கு. அது சரி, இப்ப நான் உனக்கு தொல்லையா? வேணுங்கிறப்ப எந்த பினான்சியரும் உனக்கு கிடைக்கலையே. அப்ப கிடைக்கல, இல்லாத காசை என்னை கொடுத்துருக்கேன், இப்ப இழிக்கிறான். டேய், ரெண்டு லோன் முடிவு பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன், பணம் இப்ப தருவ. உன்னோட அசலு அசலுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு கொட்டி எல்லாம் தந்துடுறேன். என்ன தயவு செஞ்சு கேவலப்படுத்தாத.
பணத்தை திருப்பி தரப்ப இந்தியன் ருபீஸா வேணுமா இல்லன்னா அமெரிக்கன் டாலர்ஸா திருப்பி தரணுமான்னு சொல்லு. கிழிச்ச சுளுக்கிறோம். இனி பாஸ்கர் அண்ணா ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணணும்னு ஹோட்டலுக்கு போன் பண்ணிப்பாரு. பாய், நான் சொல்றத நீங்களும் கவனமா கேளுங்க. இந்த கணக்கு மொத்தமா தீக்காம இனி ஒரு பைசா கூட எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. ஏய், அந்த கறி துண்ட வச்சிட்டு போயிடு. மறுபடியும் கணக்கு எழுதுனால கறி துண்டிய என்னோட கணக்குல எழுதிடாத. ஏன்டா சும்மா எல்லாம் அந்த பொண்ணை போய் விருப்பேசுறா? இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. அவளை பார்க்கும் போது எனக்கு தாராதான் ஞாபகத்துக்கு வருவா. அந்த வெகுளித்தனம், குறும்பு. இவ வயசுல தாராவும் அப்படிதான் இருந்தா. அந்த வழியா போகும்போது போய் பார்க்கலான்னு தோணும். ஆனா எங்க, வாசல்லையே கழுகு மாதிரி நிக்கிறான் ஒரு கிருக்கன். நானும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்படி இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா என்னோட வேலைகளும் நின்று போயிடும். திரும்ப நாளைக்கு வரேன். இன்னும் நிறுத்தலையா? கொஞ்ச நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுங்களேன். சரி, இடம் ஸ்டீம் இன்ஜின். அந்த பக்கமா போயிட்டு இந்த பக்கமா வர்றாரு. வா யா வா. பாஸ்கர், என்னையா இது? உன்னை போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னால சச்சி. என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்ல? அவன் யாரு? அவங்க அப்பா சொன்னால நான் கேட்க மாட்டேன். என்ன மிரட்டி பார்த்தா அது நடக்குமா என்ன? ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பணத்துக்கு அவன் வேணும். கல்லு குடிக்கிறதுக்கும் கை செலவுக்கும் அவங்கிட்ட கை நீட்டி தலைய சொரிஞ்சுகிட்டே நின்னதை மறந்துடாத. அதுக்கு அவன் குடுத்து வச்சிருக்கணும். அவங்க அப்பன் தோல்ல கை போட்டுட்டு பல வருஷம் சுத்திட்டு இருந்தவன் இந்த தபையலா பாஸ்கர். என்னையா சொல்றேன்? அவங்க அப்பா எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை குடுக்கணும். சும்மா குடிக்காத தம்மடிக்காதனா எப்படியா? ஒரு நாள் அவனுக்கு நான் மரியாதை என்னன்னு கத்து குடுக்கறேன் பாரு. ஒரு அடி செவுள்ள குடுத்தன வச்சுக்க, அப்படியே பம்பர சுத்துற மாதிரி சுத்தி வருவான். சுத்தலன்னா சுத்த மாட்டேன். இல்ல சுத்துவேன். இல்லங்கறல்ல சுத்துவேங்கறல்ல. தம்பி சச்சு, நீ எப்போ வந்தடா? வரும்போது சொல்லிட்டு வரக்கூடாதா? ராஜேஷ் உங்ககிட்ட கொடுத்த 40 ரூபாய் எங்க? எந்த தம்பி எந்த 40 ரூபா? ஒழுங்க அந்த படத்தை கேங்க பாரு. யோன்னு கூப்பிட்ட, நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, உன்னை சவிச்சிடுவேன். கொஞ்சம் இது பக்கம் வாங்க. நான் இங்கதான் நிப்பேன். இதான் என் இடம். இங்கதான் சௌரியமா இருக்கு. எங்க ஊதுங்க, வாய திறந்து ஒரு தடவை ஊதுங்க. நான் இது வரைக்கும் யாரையும் ஊதுனது இல்ல தம்பி. ஊதுங்க. அந்த காசுக்கு தண்ணி அடிச்சிட்டீங்களா? நீ என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்து எவ்வளவு பணம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண, வேற யாராவது இப்படி செய்வாங்களாடா? எங்களுக்கு நீ உதவி செய்யலடா. வேற யாரு செய்வான்னு நினைச்சு பார்த்து அப்பதான் உன் தம்பி 40 ரூபா கொடுத்தா அதை கொண்டு போய் குடிச்சிட்ட. நீ எனக்கு பையன் இல்லடா. எங்களுக்கு எல்லாம் பிறக்காத ஒரு அப்பண்டா, அப்பண்டா. இந்த வருத்தத்தை நம்ம உடனே கொண்டாடணும். டேய், போய் ஆயுதத்தேடுறா பாபா. தபால வீடு கச்சேரி ஆரம்பிக்கலாம். அப்பாவோட சேர்ந்து நீங்க எல்லாரும் இப்படி கச்சேரி பண்ணி பண்ணிதான் இந்த மாதிரி உருப்படாத நிலைமையில இருக்கீங்க. தண்ணி அடிச்சு எக்கேடோ கெட்டு போங்க. அட்மிட் பண்றதுக்கு என்ன எதிர்பார்க்காதீங்க. ஓகே, தேங்க் யூ வெரி மச். வெல்கம். ஓ, இந்த ஆள் இங்கதான் சுத்திட்டு இருக்கானா? கவனிக்காம போக கூடாது. Don't worry. Lazy fellow. ரீமா, நல்லபடி நான் கீழே விழுந்துருவேன்ல. இத கொஞ்சம் பிடிக்கல இல்ல பாட்டி. சும்மா இப்படியே உட்கார்ந்திருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். கிராண்ட்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு அவர் நினைப்பாவே இருக்கு. பையன் விசா அனுப்பி இருக்கிறதா போன் வந்ததா தானே நேத்து பார்த்தப்ப சொன்னாங்க. அது நேத்து சொன்னது. இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா, அந்த பல்பு கொஞ்சம் எடுங்க. போறவங்க எல்லாம் போகட்டும்மா. நமக்கு விதைச்சிருந்தா நாமளும் போவோம். இல்லைன்னா இங்க இருந்தே மேல போக வேண்டியதான். சொர்க்கத்துக்கு போகாம இறப்போம். நம்ம மண்ணு அதானே. அங்க போய் இறந்தா தான் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். Now I am 76 and your dad is 79. Our days are counted, you know. தாத்தா போன வேகத்துல திரும்பி வராரு. என்னாச்சுப்பா, கிளப்புக்கு போலியா? நோ, இன்னைக்கு விளையாடுனா சரிப்பட்டு வராது. என்னாச்சு தாத்தா, நேத்து ஆடி தொலைச்சதெல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு வீரப்பா போனீங்க? உன் கையில இருந்து கடன் வாங்கின 200 ரூபாய் நாளைக்கு விளையாடி நான் திருப்பி கொடுத்துறேன். இன்னைக்கு சகுனம் சரியில்லை. பேக்கர், he spoiled my mood. பேபி, you get me some cold water.
சாராண்டி, என்ன ஒரே சத்தம்? அப்பா கோவத்துல இருக்காரா? வழக்கம் போலதான். இன்னைக்கு விளையாட போறப்போ எதிரில சச்சி வந்தானா? நம்ம ரவீந்திரநாத் சார் பையன் இல்ல சச்சி? சச்சிய பார்த்தா தாத்தாக்கு சுத்தமா பிடிக்காது. ஆண்டி, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலையில இருந்து இங்கேதான் உட்காந்துருக்கீங்க. ஏதாவது டிசைன் போட்டீங்களா? எங்க போட்டீங்க? ஊசியை கையில வச்சு சும்மாவே உட்காந்துருப்பீங்க. போதும், எந்திரிங்க. டிசைன் எல்லாம் நாளைக்கு பண்ணலாம். நீ போமா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது சாஞ்சிரும். இந்த மரக்கிளைகளுக்கு நடுவுல வானத்துல நிறைய பறவைகள் பறக்கும். அது பறந்து பறந்து அப்புறமா காணாமலேயே போயிடும். அப்புறம் இருள் சூழ்ந்த வானத்துல அங்கங்க நட்சத்திரங்கள் தெரியும். அதுவும் இந்த மரக்கிளைக்கு அந்த பக்கம் இருக்கும். தூங்காம கண்ணிமைக்காம உங்களையே அது பார்த்துட்டு இருக்கும். அதானே சொல்ல வரீங்க? நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள். இது எந்த சினிமால வர பாட்டு? பத்தாம் கிளாஸ்ல வந்து உனக்கு சினிமா பாட்டு வருதா? இது பாரதியாரோட கவிதை. இது கூட உனக்கு தெரியவே இல்ல? ஓஹோ, நீ கவிதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இத பத்தி எல்லாம் தெரியணும்னா எப்பவாவது ஸ்கூல் பக்கம் போயிருக்கணும். என்கிட்ட வந்து படிக்கிறேன்னு சொல்றதோட சரி, கூப்பிட்டா வராம எஸ்கேப் ஆயிடுறது. முதல்ல எக்ஸாம் மட்டும் வரட்டும், அப்ப தெரியும் நான் யாருன்னு. எப்பவும் புஸ்தகத்திலேயே முழுகி இருக்கிற உன்னை விட நான் அதிக மார்க் எடுக்கலன்னா பாரு. என் கூட எழுதும் போது கூட நீ இதான் சொன்ன, ஆனா பரிச்சனைக்கு காணாம போயிட்டியா? சகலகலா வல்லவர் உள்ளதா இருந்தீங்களோ? ஏன், இன்னைக்கு பாட்டு கச்சேரியில எதுவும் கிடையாதா? சாப்பாட்டு கச்சேரி ஆயிடுச்சா? உள்ள ஏதாவது மிச்சம் இருக்கா இல்லையா? என்ன, அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ பரீட்சைக்கு எத்தனை தடவை பணம் கொடுத்த? ஒவ்வொரு தடவை பரீட்சை நெருங்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். ஃபீஸ் குடுக்கற பணம் தான் வேஸ்ட். என்னவோ இது மட்டும் தான் வேஸ்ட் மாதிரி பேசுறீங்க. அம்மா, படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் திறமைகள் வேணும். அதெல்லாம் தானா நமக்குள்ள வளருது. அதெல்லாம் நம்ம அடிச்சு பழுக்க வைக்க முடியாது. வேற எப்படி பழுக்க வைக்கலாம்னு சொல்லு. அதையும் சொல்ல வேண்டியதானே தம்பி சச்சின். என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சச்சி, வாங்க உட்காருங்க. இவரு திருநெல்வேலி மியூசிக் கிளப் சேர்ந்த ஆளுங்க. கிளப்போட ஜூபிலியும் அப்பாவோட பிறந்த நாளும் ஒரே நாள்ல வந்திருக்கு. அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அது இல்லப்பா, அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியோட அப்பாவோட பாட்டை கேட்டு கச்சேரி நடத்தலான்னு இருக்காங்க. ஜேசுதாஸ் தலைமை தாங்குறாரு. ரவீந்திர மாஸ்டர் ப்ரோக்ராம்ன்றதுனால தாஸ் சார் வராம இருக்க மாட்டாரு. ரவீந்திர மாஸ்டரோட பையன் நல்லா பாடுவார்னு சையத் தான் சொன்னார். அவர் என்னதான் சொல்லிருப்பாரு? நீங்க தப்பான ஆளுகிட்ட பேசுறீங்க அப்படித்தானங்கய்யா? இல்லைங்கய்யா, தப்பான ஆளோட பேசல, அவங்க சச்சினு தான் பாட சொல்றாங்க. இதுவரைக்கும் நான் பாடு யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல. இல்ல, நீங்க கேட்டீங்களா? இல்ல. அப்படின்னா இந்த ஆளு சொல்றத நம்பி நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. நல்லா வந்தீங்க. இந்த பாருங்க, எனக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியாது. அதோட இந்த பாட்டு கூத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அன்னைக்கு எங்க அப்பா பாட்டு பாட்டுன்னு ஊரெல்லாம் சுத்தினதால்தான் இன்னைக்கு நான் தெருவில் நின்றுட்டு இருக்கேன். இப்ப நானும் அவரை மாதிரி ஊர் ஊரா சுத்தி தண்ணி அடிச்சு குப்புற விழுந்து கிடக்கிறத பாக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? எதுக்காக இந்த கொலவெறி? பாத்ரூம்ல தனியா குளிக்கும் போது கூட பாட்டை முணுமுணுக்க கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிற என்ன உங்க அப்பா நினைச்சாலும் பாட வைக்க முடியாது. எதிர்க்க எதிர்க்க முதல்ல எதிர்க்கடா.
இந்த ஆளோட பேச்சை கேட்டுட்டு எங்களை இன்சல்ட் பண்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தியா? அட்வான்ஸா வாங்கின பணத்தை திருப்பி கொடு, அங்க இப்பவே கிளம்புறோம். அட்வான்ஸ் தந்தீங்களா? அது எதுக்கு? அது உன்னை எப்படியாவது பாட வச்சிடலாம் நினைச்சேன், அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டேன்பா. யோ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? பாட்டு பாடி சம்பாதிக்காம என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு பொறுக்கல? எங்களுக்காக எங்க அப்பா விட்டுட்டு போனதெல்லாம் வெறும் கடன் அவமானம் தான். அதை நான் சமாளிக்கிறது போதாது. அவங்கள்ட்ட காசு வாங்கிருக்கல, முதல்ல திருப்பி கொடு. அத நான் செலவு பண்ணிட்டேன் தம்பி. செலவு பண்ணிட்டேன்னா திருடியாவது கொண்டு போய் அவங்ககிட்ட அதை திருப்பி கொடு. இங்க வந்து நிக்காத. அண்ணா இங்க வாங்க, நீங்க இப்ப கிளம்புங்க, பணத்தை வீட்டுக்கு அனுப்புறேன். வரோம். என் பொண்ணுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி 2 மாசம் ஆச்சு தம்பி. ஹாஸ்டலை விட்டு வெளில அனுப்பிச்சிருவேன்ட்டாங்க, வேற வழி இல்லாம தான். என்ன சொல்றீங்க? இதையே நீங்க என்கிட்ட முதலையே சொல்லல. சே, இங்க ஏதாவது கைமாத்தா வாங்கி அனுப்பிருக்கலாம்ல? நான் சொன்னீங்கிறதுனால தானே அவன் நர்சிங் படிச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, 1000 ரூபாய் அனுப்பணும், அதை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். உன்னை எப்படியாவது பாட வைக்கணும்னு ஒரு நட்பாசையிலும் ஓடி வந்தேன். பரவாயில்ல, வரம்மா. ஒரு நிமிஷம். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவ்வளோ பணத்தை இவர் அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கம்மல் அண்ணனுக்கு தாமா. இப்போதைக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லண்ணா, இல்லைனாலும் தங்க கம்மல் போட்டு உடனே என் காதை விட்டு போயிடும். இல்லப்பா, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு எப்படி என் தங்கையோ அப்படிதான் உங்க பொண்ணும். உட்காந்துருக்கிற சைல பாரு, கல்யாண பொண்ணு மாதிரி நிக்க முடியாத அளவு குடிச்சிருக்காரு. அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? ரத்தம் வித்த காசை எடுத்துட்டு போய் சாராயத்தை குடிச்சிட்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் விக்காதது எதுவும் இல்ல, வீட்டுல இருக்கிற பக்கெட்டை கூட அடகு வச்சு காசு வாங்கி குடிச்சிருக்காரு. அடுத்தது கிட்னியை வித்துருவானோ? தம்பி, அப்படின்னா இவரோட கிட்னியை நாம தான் வாங்கி வச்சு பாதுகாக்கணும். இவர் கிட்னியை வச்சு சட்னி கூட பண்ண முடியாது. ஏன் இந்த மாதிரி பொடிவாதம் பண்றீங்க? நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்கடா, இன்னைக்கு நான் குடிப்பேன். யாராவது வாங்கி கொடுத்தா இன்னும் நான் குடிப்பேன். எந்திரிச்சு கூட வாங்க, நான் வாங்கி தரேன். எழுந்திருக்காதீங்க. சேனல்ல இருந்து அன்னைக்கு வந்து உங்க அப்பா பத்தி எடுத்தாங்களே, அதை டிவில போட்டுருக்காங்க. அதை பாத்துட்டு சைலண்டா போனான். அப்பவே நினைச்சேன் இவன் ஃபுல் டாக்கர் தான் திரும்பி வருவான்னு. ரவி அண்ணன் போய் இன்னையோட 10 வருஷம் ஆகுது. அந்த நினைவுகள் வந்து வந்து போனதால என்னால தாய்க்க முடியலடா பையா. அது சரி, என்னவோ மத்த நல்லா தண்ணி அடிக்காத மாதிரி. எங்க அப்பாவை பத்தி எனக்கே வருத்தம் கிடையாது, உங்களுக்கு என்ன? உனக்கு உங்க அப்பா மேல பாசம் இல்ல, அதான் நீ குடிக்கிறது இல்ல. ஆனா உங்க அப்பாவுக்கு உன் மேல நல்ல பாசம் இருந்துச்சு, அதனாலதான் அவரு குடிச்சாரு. தம்பி, குடிகாரனோட இதயத்தை அப்படியே பொழந்து பாரு, அதுக்குள்ள அன்பு பாசமும் தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நின்னா வெறுத்து போய் நானே சர கடிச்சிருவேன். மையெழுதும் கண்ணிரண்டு மனவாலன் வரவுக்கு பூக்கோலம் போட்டதும் நீயோ. கஸ்தூரி நிலாவினில் கனவுக்குள் பாய்தனிலே உறங்காதிருந்தவளே, உறங்காதிருந்தவளே. அனுராகம் நீட்டும் என் மேதம்
பொன்முகம் காண கண்ணோரம் காதல் வந்திடும், கண்ணோரம் காதல் வந்திடும். வளையல் சிணுங்கிடும் கையாலே விரத்தொட்டும் அழைத்தது வாராயும், வளையல் சிணுங்கிடும் கையாலே விரத்தொட்டும் அழைத்தது வாராயும். முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசோலை முழங்கிடும் பாராயோ, முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசோலை முழங்கிடும் பாராயோ. சுடர் வீசும் ஜோதி கோவில் மணி பூராவே, ஓ சந்தோஷ பாடல் பாடவா. என் இதயத்தின் சந்தனவாசல் உனக்காகத்தானே திறந்தேனான், உனக்காகத்தானே திறந்தேனான். உன் விழி என்னும் மது பாத்திரத்திலே, உன் விழி என்னும் மது பாத்திரத்திலே நான் விழலானே என் நந்தே, நான் விழலானே என் நண்பே. வண்ணில் ஓடும் வெண்ணிலா என்னோடொன்று சொல்லவா, அனுராகம் நீட்டும் என் நேரம் உன் பொன்முகம் காண கண்ணோரம் காதல் வந்திடும், தேன் சிந்தும் பூ வன்றோம் இளவேனிற் காலம் அன்றாய், தேன் சிந்தும் பூ வன்றோம் இளவேனிற் காலம் அன்றாய். பருவம் பதினேழில் துள்ளியோடும் புள்ளி மானே, துள்ளியோடும் புள்ளி மானே. விண்ணிலோடும் வெண்ணிலா என்னோடொன்று சொல்லவா, அனுராகம் நீட்டும் என் நேரம் உன் பொன்முகம் காண கண்ணோரம் காதல் வந்திடும், கண்ணோரம் காதல் வந்திடும். வளையல்கள் சிணுங்கிடும் கையாலே விரத்தொட்டும் அழைத்ததும் வாராயோ, வளையல்கள் சிணுங்கிடும் கையாலே விரத்தொட்டும் அழைத்ததும் வாராயோ. முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசொலி முழங்கிடும் பாராயோ, முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசொலி முழங்கிடும் பாராயோ. சுடர் வீசும் ஜோதி கோவில் மணி பூராவே, ஓ சந்தோஷ பாடல் பாடவா, ஓ சந்தோஷ பாடல் பாடவா. வயிற்றில் அடிக்காதே, நீதியை மறக்காதே, தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் கோச்சிக்காதீங்க, நான் வர்றது வேணா கொஞ்சம் லேட்டா இருக்கலாம், ஆனா லேட்டஸ்டா வந்துருவேன். மூடி இருக்குனாலும் இப்ப நமக்கு இதான் தொழில், கரெக்ட் டைம் குறனையா? எங்களுக்கு வேலை போனதாலும் உங்களுக்கு தொழில் கிடைச்சிருச்சு. யோ, நீ மற்ற வேலை பார்க்கறதும் வேற வேலை செய்யறதும் எனக்கு தெரியா, கூட்டத்துல தான் வேலையை மட்டும் பாத்துக்கிறானா, அவன் நிச்சயமா நல்ல தொழிலாளியா இருக்க முடியாது. நல்ல சொல்லுடியா. தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே, நியாயமும் லட்சம் லட்சமா கேட்கலையே, தட்சணையா பார்க்கலையே, என்னோடு ஏந்த விடாதே, எங்கள் கையில் அல்வா தராதே. ஓங்குக ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக.
ஆமா, என்ன ஷர்ட் போட்டிருக்க நீ? வேலைக்கு போகும்போது எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஷர்ட் போட்டு வரவேணாமா? எக்ஸிக்யூட்டிவ் ஷர்ட் உங்க அப்பா நான் வாங்கி தருவா. இந்தா இத கழுத்துல கட்டு. இது எங்க தள்ளிட்டு வந்த? என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஸ்கூல்ல படிக்கிறா, அவளோட டை தான் இது. அந்த பேண்ட் அவுத்துட்டு இத கட்டு. அப்படி செஞ்சா இது கோமணம் ஆயிடும், எல்லாரும் பயந்துருவாங்கடா. இல்லடா, பேண்ட் அவுத்துட்டு இத கழுத்துல கட்டுன்னு சொன்ன. கழுத்துல கட்டு எதுக்குடா? பேண்ட் அவுக்க சொல்ற? இங்க கூட எப்படி காட்டுற? கூச்சு ஐயோ, நாங்க அந்த மாதிரி அல்ல. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பேண்ட்டுக்குள்ள என்ன போட்டிருக்க? நான் என்ன உள்ள ஜட்டி விளம்பரத்துக்கா போறேன்? ஷர்ட்டை இன்ஷர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டீசென்டா உள்ளவா. அதான மேட்ரு, இதை நீ அங்கே சொல்லிருக்கல, அந்த பக்கம் திரும்பி நில்லு. பயச பையா என் பண்றேன். ஏண்டா பரதேசி, ஏண்டா முன்னாடி நின்னு குரங்கு சேஷ்ட பண்ற? என்ன வேணும்டா உனக்கு? சாரி, நீங்க எதையும் பார்த்ததில்ல, அப்படி பார்த்திருந்தா சொல்லுங்க, ராயல்டி வாங்கிடுறேன். என்ன இருக்கு? எல்லாத்தையும் காட்டிட்டியா? இதெல்லாம் ஒரு வேலை, இத போய் செஞ்சுட்டு இருக்கிய. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, இதுல டான்ஸ் வேற. வணக்கம் சார். வணக்கம். இவரை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சார். சார் உட்காருங்க. தேங்க்யூ. எந்த வேலையை பத்தி சொல்ற? ஒரு சேல்ஸ்மேன் போஸ்ட் காலியா இருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? அந்த வேலையை தான் இவருக்கு. ஓ, அதுவா? பிசினஸ்ல இப்போ டல்லா இருக்கியா? புது போஸ்டுக்கு ஆளே தேவையில்லை. இல்ல வந்து. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வேற ஆள போட்டேனே. ஆனா ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்கு பெருசா கஷ்டப்பட வேண்டியது இல்ல. எதுக்கு சார் தம் கட்டுறீங்க? ஃப்ரீயா விடுங்க. நான் எப்பவுமே கேஷுவலா தான் சார் ட்ரெஸ் பண்ணுவேன். வேலை கிடைக்கணும்னா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும்னு எவன் தான் சார் சொன்னா? பார்ட் டைம் ஒர்க் ஒண்ணு இருக்கு, நீ யாருன்னு யாருக்குமே தெரியாது. டெய்லி 3 மணி நேரம் வேலை, என்ன முடியுமா உன்னால? நிச்சயமா முடியும் சார். நீங்க எந்த வேலையை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன். அது என்ன வேலை ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன் சார். சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் சார். நீங்க வேலையை கொடுக்கலன்னா கூட கேட்க மாட்டேன். சம்பளத்தை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம். இல்ல, என் நிலைமை உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ரெஸ்ட் வேணுமா? ஓகே. ஆரம்பத்துல கொஞ்சம் உடம்பு வலிக்கும், அதுக்கப்புறம் தலைவலிக்கும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் பழக்கமே ஆயிடும். இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு தோணுச்சுனா நீங்கள வேற வேலை தேடிக்கோங்க. கிரெடிட்டை கொடுங்க அண்ணா. ஆஹா, ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்குதே. அந்த ஆளை விட உங்களுக்கு தானே இது பொருத்தமா இருக்குது. இதை விட இந்த ட்ரெஸ் இன்னொருத்தருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும். இவன் அப்பனுக்கு எப்படி இப்படிலாம்? சரி, நீங்க வரும்போது நான் வாசல்ல நின்னுட்டு இருந்தேன்ல, அதே மாதிரி அங்க வளைஞ்சி நெளிஞ்சி நல்லா டான்ஸ் ஆடி நல்லா என்கரேஜ் பண்ணோம். ஓகே, புரியுதா? வரேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என் முகம் தெரியாது. ஊரை சுத்தி நிறைய கடன்காரங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இதையே கண்டினியூ பண்ணலாம். நான் இதை போட்டுக்கிட்டு 4 பேர்கிட்ட கடன் வாங்கலாம்னு இருக்கேன். பேசாம போட. இதுக்குள்ள ஒரு ஏசி போட்டா நல்லா இருக்குமே.
சாதாரணமா வேர்த்தா கூட பரவாயில்ல, எங்கெங்கயோ வெறுக்குதுரா. கல்யாணம் தான் கட்டிக்குன்னு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, இல்ல வரது தாய்க்குலோ பாட்ட பாத்து அம்மா என் பழைக்காத உயிர் இல்லையே. அந்த எலும்ப குடிக்கிறானா இல்லையானே தெரியல, ஏடா குடும்பம் கண்ட இடத்துல எல்லாம் இருக்குது. சொரிஞ்சு விடுறதுக்கு இதுக்குள்ள இன்னொரு ஆளை உடனே போல இருக்கு. ஹலோ வெள்ளக்காரி. ஹே இந்த பொம்மையை பாத்தியா? கொஞ்சம் இல்லடா பண்ணி. அறகுறையா வெந்தவன் ஆள தள்ளிட்டு போறான் பாத்தியா? பாத்தேன். கூட இருக்கிற அந்த ஐஸ்வர்யா ரா யாரா? அவ யாரா இருந்தாலும் கண்ணு நல்லதான், இல்லன்னா இவனை செலக்ட் பண்ணுவாளா? உள்ளவா. தேங்க்யூ. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்கடா. கண்ணு தான் நொல்லன்னு சொன்ன, வாய் நிலத்தா இருக்கும். காலையில கரண்ட் பில் கட்டுறதுக்கு இவங்ககிட்ட காசை கொடுத்து அனுப்புனேன். கட்டில என்ன வீட்டுல ஃபியூஸ புடிங்கிறவங்கன்னு வேற சொன்னேன். கண்ணு கண்ணவன் கையில கால எல்லாம் விழுந்து முள்ள மாதிரி தனம் பண்ணி தகுதி தத்தம் பண்ணி 1000 ரூபாய் கடன் வாங்கி வீட்ட கொடுத்தா இவ அதை எடுத்துட்டு இவ்வளவு கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல அல்வா குடுக்க வந்திருக்கா. முதல்ல ஹெல்மெட் போட்டுட்டு போ, உன்ன புடிங்கிற போறான். அது எனக்கு தெரியுதா? 2 pizza please. ஏயா இப்படி கேட்காம கொள்ளாம கண்ணாடி வேற முன்னாடி வைக்கிறீங்க. இல்ல இல்ல போதும், நதிங். நம்மள பத்தி நீ வீட்ல சொல்லிட்டியா? அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ரொம்ப பிஸி இல்ல, நீ உன் வீட்ல சொல்லிட்டியா? எங்கன்னா ரொம்ப பிஸி இன்னோ, அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ். இப்ப கூட பிசினஸ் விஷயமா தான் ஐ திங்க் சான் பிரான்சிஸ்கோ போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அடுத்த நாள் பிலடெல்பியா போயிருக்காரு. என்னது? ஷாப்பிங் பண்ணலாம்னு இருந்தேன். 2-3 சீரீஸும் அப்புறம் ஜீன்ஸ் டாப். மறந்துடாத, இன்னைக்கு உன்னோட ட்ரீட் இருக்கு. அதெல்லாம் மறப்பனா டியர், எங்க அண்ணன் ஸ்டேட்ஸ்ல இருந்து அனுப்புற டாலர்ஸ் எல்லாம் நான் உனக்காகத்தானே இன்வெஸ்ட் பண்ண போறேன். என்ன வேஷம் போட வேண்டியதா இருக்கு? இங்க அவன் அடுத்தவ பணத்தை எடுத்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். Look darling, நான் இவனுக்கு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கறேன் பாரு. Oh so cute. 10 ரூபாய்க்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிறதுக்கு வந்துட்டு டிப்ஸ் 100 ரூபாய் எனக்கே தெரியா? மீதி 900 ரூபாயை இவன் கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது. இந்த கரன்சில எனக்கு மகாத்மா காந்தி முகமா தெரியுது, எனக்கு கடன் கொடுத்தவங்க முகம்தான் தெரியுது. ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு எதிர்வினையான செயல் அதோட சமமான செயலும் இருக்கும். தண்ணியோட கனம் அதிகமா இருந்தா லேசான பொருள் மேல மெதுக்கும். அது மட்டும் இல்ல, தண்ணியை விட வெயிட்டான பொருள் தண்ணி கடியில மூழ்கிடும். இத பத்தி நாம அடுத்து வரப்போற பேராகிராஃப்ல இன்னும் விரிவா படிக்க போறோம். என்னென்ன பாக்குற, நல்லா புரிஞ்சுதா இல்லையா? எத்தனை தடவை இதையே சொல்லி கொடுக்கறது? நம்ம பேசாம பிசிக்ஸ் படிக்கலாமே, இந்த கெமிஸ்ட்ரி சுத்த போர். அப்ப கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ண வேண்டாமா? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம். வெளிச்சம் இல்லைன்னா என் மண்டையில பிசிக்ஸ் சுத்தமா ஏறாது. வெளிச்சம் இல்லாம படிக்க கூடாதுங்கிறது என்னோட பிரின்சிபல். முதல்ல படிக்கணும்ங்கற இன்ட்ரஸ்ட் வேணும். நான் படிக்கிறது உன் தலையிலயே ஏத்திக்காத. இப்படி டெய்லி படிக்க சொன்னா வேற என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். யார் வராங்க பாரு. உசுரே போகுது, உசுரே போகுது. வெளிச்சத்தோட போனதும் வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் வரானா? என்ன ரெண்டு பேரும் இருட்டுல உட்கார்ந்துருக்கீங்க? இந்த பவர் கட் பெரிய பிரச்சனைப்பா. அண்ணா இந்த பிலடெல்பியால பவர் கட் இருக்கா? அது பிலடெல்பியா இல்லமா, பிலடெல்பியா. ஒழுங்க கரண்ட் பில் கட்டினா வீட்ல வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும் போது புக்க படிச்சா இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சிருக்கும். ஹே நீ எப்படா வந்த? நான் இப்பதான் பிலடெல்பியால இருந்து பஸ் புடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, என்னடா அது எவ்வளவு இழைச்சு போயிட்டேன். டேய் சச்சி, பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் இங்க கரண்ட் இல்ல. இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட இதான் பெரிய தொல்லை. ஒரு 2 மாசம் பணத்தை கட்டலன்னா இப்படியா ஃபியூஸ் புடுங்கிறது? டேய் சார் இருங்க, காலையிலயே அவர்கிட்ட பணத்தை தரும்போது அதை கட்டலன்னா ஃபியூஸ் புடுங்கிடுவாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னல, இப்ப இன்னொன்னு சொல்றேன். வீட்லயும் சமைக்க முடியல கண்ணா, வெளியில ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு இருக்கோம். எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும்னு உள்ள வந்து எங்கிட்ட கொஞ்சம் சொல்றியா? என்ன சத்தாங்க? இல்லம்மா தம்பி வீட்ல தான் சாப்பிடணும்னு அடிச்சு சொல்றான். அண்ணா இந்த அடிக்கு பேர் தான் இருட்டடியா? இல்லம்மா இது பேர் தர்மடி. உன் பசி தீந்துருச்சா? நீ 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு உன்னை கண்ணா அப்படின்னு அடிச்சேன். 1, நாளைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு வரும்போது நாளைக்கு வீட்டுல லைட் எரியணும். 2, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அவளை கவர் பண்றதுக்கு நீயே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு காசு கொண்டு போனோம், ஞாபகம் இருக்கும்ல? மெத்துவாடா இப்படி மெயின்டைன் பண்ணிக்க. தம்பி கொஞ்சம் கை கால் பிடிச்சு விடுமா?
தாராவ அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண பையன் எவ்வளவு ஒரு நல்ல வரன் தெரியுமா? அவனோ அவனோட அப்பா அம்மாவும் அன்னைக்கு வந்து தாராவை பார்த்து சந்தோஷமா எல்லா முடிவும் எடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் என்னையும் அவளையும் கூட்டிட்டு போக விசாவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருந்தான். கடைசியில என்னாச்சு? எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவன் கல்யாணமும் நடக்கல, நாங்களும் போக முடியல. அதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கம்யூனிட்டில அது தெரியாம யார் இருக்கா? பேரும் புகழும் வசதியோடவும் இருந்த என் குடும்பம் ஒரே நல்ல சுக்குநூறா போனது அன்னைக்கு தானே. அன்னிலிருந்து அந்த கெட்ட பேரை சுமந்துகிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த மரியாவோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுல அவருக்கு ஷிப்ல தான் வேலை, அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டா எங்க ஆசை நிறைவேறிடும் நினைச்சோம். ஆனா அந்த ஆளுக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்ல. கல்ல குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு 38 வயசுலயே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரீட்டாவோட ஹஸ்பண்ட் எவ்வளவு ஆஃபரோட வந்தாரு, அப்பவும் நினைச்சேன் எங்க ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுன்னு. அந்த ப்ராமிஸ் லேண்டோட மண்ணை மிதிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பட் ஹீ வாஸ் எ சீட். போனவன் திரும்ப வரவே இல்ல. அங்க வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். என்னைக்காவது அந்த லேண்ட்ல நான் காலை மிதிச்சா அவனை கண்டுபிடிச்சு 4 சாத்தணும். இப்போ அவ மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். 3 பொண்ணுங்க இருந்தும் நான் சாதிக்க முடியாதத என் பேத்திய வச்சு நான் சாதிக்கணும். இவளை ப்ரப்போஸ் பண்ண வரவங்க யாரா இருந்தாலும் எங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்தாதான் நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம். இது எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் அவனும் எழுதியிருக்கான். நாங்க இஸ்ரேலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசி முடிவு பண்ணலாம்னு நினைச்சோம். அவன் புத்திசாலிங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். போய் 3-4 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறான். அவன் நல்ல வேலையில இருக்கான். நாங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டு 5-6 உங்க எல்லாருக்கும் விசா வாங்கிட்டு அவன் வருவான். அப்போ நீங்களும் வந்துருங்க, அங்க வச்சே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஓ சந்தோஷம் சந்தோஷம், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். சந்தோஷத்துல எங்க ரெண்டு பேருக்கும் கோரிய பிச்சுக்கிட்டு வாரத்துல பறந்து போற மாதிரி எல்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். காபிய குடிங்க குடிங்க. அது சரி, ஜெனிக்கு எங்க பையனை பிடிக்குமான்னு தெரியலையே, அவ எதுவும் சொல்லலையே. என்ன சொல்றது, அவளுக்கு பிடிக்குங்க. இல்லனாலும் உங்க பையனோட ஒரு நல்ல பையன் நம்ம கம்யூனிட்டில வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க. அவ இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கிட்டா. அந்த கிழவனும் கிழவியும் ஒரு சாக்குல என்ன போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு. ஏன்னி நீ என்ன மளிகை சாமானா சாக்குல கட்டி தூக்கிட்டு போறதுக்கு? மரியாதையா உன்னை பொண்ணு கேட்டு தானே வந்திருக்காங்க, அப்புறம் எதுக்கு பிடிவாதம் பண்ற? ஓ பொண்ணு பாக்க வராங்களாம். பேரு இஷாக். இஷாக் இல்ல பிசாசு, வேற யாருமே கிடைக்கலையா? ஐ ஹேட் ஹிம். எனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே ஆகாது. இல்ல நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கையெந்துட்டு இருந்து வந்தான அந்த பையன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய ஆயிட்டானா? சரி எப்படியோ பணக்காரன் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவன் கட்டிக்க வேற ஆள பாக்கட்டும். ஓ பாவண்டா சாமி, அந்த பையனுக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா கிடைச்ச அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகி ஒரு பொண்ணோட கடவுள வெண்டிக்கிறேன். அந்த பையன் இவளை கட்டிக்கிட்டானா உனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இவ வீட்டுல அந்த கிழவன் ஒத்த இருக்கான இவளோட தாத்தா. அடுத்தது போய் கணக்கு எழுதி எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கிறாளே அந்த கிழவனோட பேத்தி, அதாவது இந்த வாயாடி. எங்க பேர் கண்ணு இருக்கிறப்ப உனக்கு அருமை தெரியாது. நான் போயிட்டேன்னா உனக்கு பணம் கொடுக்க வேற ஜெனிஃபர் இல்ல. நீ இல்லன்னா நான் சில்லறைக்கு சிங்கி எடுப்பேன்னு நினைக்காத. மோடனா இன்டர்நெட்ல கடந்து வாங்கிடுவேன். அவ்வளவு பெரிய வலையில எனக்கு ஒரு மீன் சிக்காத. இருந்தாலும் ஒரு வேலை செய், நாளைக்கே கல்யாணம் நீ வெளிநாடு போயிடுவ, அப்ப நீ ரூபீஸ்ல கடந்து தர வேண்டாம். அங்க சில்லறை அமைஞ்சிர டாலர்ஸ் மட்டும் இங்க என் கணக்குக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ணிவிட போதும். நமக்குள்ள தொடர்பு விட்டு போயிடக்கூடாதுல. அந்த பணத்தை வாங்கிதான் இங்க ஃபுல்லா சுண்ணாம்பு அடிக்கணும். இவ குடுக்கற காசுக்கு வெத்தலைக்கு போட கூட சுண்ணாம்பு கிடைக்காது. அதானே எங்க ஊத்திருவியோன்னு பார்த்தா. எம் மேல ஊத்தலையா? இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிக்க போறீங்க. அட்லீஸ்ட் குடிச்ச கிளாஸ கழுவி வச்சிட்டு போடி. ஒரு பொண்ணு குடிச்ச கிளாஸ கழுவி வச்சா மானம் ஒண்ணும் போயிடாது. அவன் நம்ம கிட்ட விளையாட்ட பேசிட்டு போனாலும் உள்ள ரொம்ப வருத்தத்துல இருக்கான். பாவம். காலையில ரூம் எடுக்கும் போது ரெஜிஸ்டரை உங்க பேர்ல மாத்தி எழுதலான்னு கூட நான் நினைச்சேன். அந்த நேரத்துல அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு, எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க மேடம் மாரியா தேவி தானே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்க முக்கியமா சொல்லிடுங்க, நாம இங்க தங்குற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. தேவையில்லாத போன் கால்ஸும் விசிட்டர்ஸும் எதுவும் வேண்டாம். பூஜா எங்க? பூஜா அம்மா, ஷீ இஸ் வெரி நாட்டி. நாம இங்க டூர் ஒண்ணு வரல, அதை மறந்துடாத. என்ன? I'm sorry, Mom. It's okay. Come.
இந்தமா கொஞ்சம் நில்லு. இந்த ஹோட்டல்ல எல்லாம் இப்படித்தானா? சாரி, நான் தெரியாம. என்ன தெரியாம? இந்த ஹோட்டல் மேனேஜரை கொஞ்சம் நான் பார்க்கணும். இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு டிசிப்ளின் மேனேஜ் எல்லாம் தெரியுமானு நான் அவர்கிட்ட கேக்குறேன். அவ ஏதோ தெரியாம விளையாடிட்டா, விட்டுருங்க. என்ன இதெல்லாம் அப்படி விட்டுறக்கூடாது. இப்ப ட்ரெஸ் எடுத்து போட்டா இப்படி பண்ணா இங்க இருக்கிற பெட்டிக்கும் திங்ஸுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு? காஸ்ட்லியான பல பொருட்கள் உள்ள இருக்குல்ல சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, தெரியாம நடந்துருச்சு. சாரி. சாரி சொன்னா ஆயிடுச்சா? வழக்கமா ரூம் கிளீன் பண்ண வரும்போது சூப்பர்வைசர் இருப்பாங்களே, அவங்க எங்க சார்? அவருக்கு தெரிஞ்சா என் வேலை போயிடும். போட்டோம். எனக்கு என்ன? அவங்க கிட்ட சொல்லிதான். அங்கிள், வேலை விடுங்க. அவதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றல. ஜூனியரா சார். இட்ஸ் ஓகே. உன்னோட பேர் என்ன? ஜெனிஃபர். நைஸ் நேம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே. நீ போமா. ஆவ் தெரியும். உங்க அப்பா கூட பழைய பாட்டெல்லாம் பாடி இருக்காங்க. ஹிந்தியில பாடின ஆரிய தேவி. அவங்க பொண்ணும் வந்திருக்காங்க. அப்புறம் மேனேஜர் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவங்க எதுக்காக ஹோட்டலுக்கு வந்து தங்குறாங்க தெரியல. நான் எதுவும் கேட்டுக்கல. கேட்கவும் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு. பேசி பழகுற அளவுக்கு அவங்க ஒண்ணும் அவ்வளவு டீசன்ட் இல்ல. புரியுதா? அம்மா, 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 சே, அம்மா எங்க போனாங்க? அம்மா, அந்த ஆர்யா தேவி இங்க வந்திருந்தாங்களா? ஹிந்தி பாட்டுல பாடுவாங்களா? சே, அந்த நேரம் பார்த்து நான் வீட்டுல இல்லாம போயிட்டேனே. அவங்ககிட்ட என்ன பத்தி சொல்லியிருப்பேன்? அம்மா, கதவை தரமா? இந்த வரேன்டா. நான் இந்த சாரியை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு? அவங்க கொடுத்தாங்க. அவங்கள பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கூட பந்தா இல்லாதவங்கள 15,000 ரூபாய் பணம் கூட கொடுத்தாங்க. 15,000? இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்க கூட இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தெரியுமா? அந்த பணம் எங்க? பீரோல வச்சு பூட்டிட்டேன். இங்க பாரு, இதெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிடாத. அப்புறம் அங்க கடன் இருக்கு, இங்க கடன் இருக்கு, அங்க செலவருக்கு, இங்க செலவருக்குன்னு சொல்லி எல்லா பணத்தையும் வாங்கி செலவு பண்ணிடுவான். அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுத்தா ஒரு கீபோர்டு வாங்கிடுவேன். கீபோர்டு வாங்க வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வாங்க வேண்டாம். இந்த வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஜூஸ் அடிச்சு குடிக்க ஒரு மிக்சி இருக்கா? இன்னும் எவ்வளவு குறை இருக்கு. இந்த பணத்தை இன்ஸ்டால்மெண்ட் ஆளுங்கிட்ட கொடுத்தா எல்லா பொருளையும் வீட்டுக்கு கொண்டு போட்டுருவாங்க. மாசம் மாசம் இஎம்ஐ மட்டும் சச்சி பைய அடைச்சிருவான். முதல்ல இருக்கிற கடனை அடைக்க பாக்கலாம். ஃப்ரிட்ஜும் மிக்சியும் மட்டும் போதுமா? ஏசி வேண்டாமா? இன்னும் என்னெல்லாம் வேணும் வேணா? பேங்க்ல லோன் போட்டு உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தட்டுமா? குடும்ப பொறுப்பை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அம்மா. கொஞ்சம் கூட வெக்க இல்லாம அவங்க கொடுத்த காசு வாங்கிட்டு இழுச்சு நிக்கிறீங்க. போடா இங்க இருந்து. நான் வேண்டாம் சொன்னேன். ஆர்யா தேவி தான் கொடுத்தாங்க. ஆர்யா தேவி? இந்த ஆர்யா தேவி யாருங்கறத நீங்க மறந்திருக்கலாம். நான் இன்னும் மறக்கல. என்னடா ஊர்க்காரங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் நம்புறது இல்லப்பா. அவங்க பாவம்டா. பாவமா? என்னடா பீரோல வச்சிருக்கிற பணத்தை தாங்க இப்ப எடுத்துறீங்க இல்லையா? நீங்க நிறைய தானம் தர்மெல்லாம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய தப்பு பண்றவங்க தான் பாவம் கடிய தானம் பண்ணுவாங்க. தானம் கொடுக்கறதுக்கு நிறைய இடம் எல்லாம் இருக்கு. அனாத ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடலாம், முதியோர்களுக்கு துணி வாங்கி தரலாம். அதுக்கப்புறமா நீங்க பண்ண பாவம் தெரியலனா இருக்கிற காசையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் கங்கையில கொண்டு போய் கரைச்சு விட்டுட்டு வாங்க. ரூமுக்குள்ள வந்து தேவையில்லாம பேசுற. யாரியா நீ? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ யாருங்கிறத சொல்லு. இவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாங்களோ அவர் இப்ப உயிரோட இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நீ யாரு? கூஜாவா? தலை இருக்கும் போது எதுக்கு வால் ஆடு? இப்ப உனக்கு என்ன வேணும்? போலீஸ கூப்பிடணுமா? தேவையில்லை, நானே போயிடுவேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு பணக்கட்டை தந்து இந்த ஹோட்டலோட மொட்டை மாடியில இருந்து யாராவது என்ன குதிக்க சொன்னா அதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நிலைமையில தான் நான் இன்னைக்கு இருக்கேங்கிறது உண்மை. ஆனா இந்த பிச்சை காசுக்காக என் மான மரியாதையை விட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இல்ல. அன்னைக்கு எங்க அப்பா செத்து கிடந்தப்ப அந்த ஊர்லயே எங்க அப்பாவை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வச்சு அவரை இங்க அனுப்பி வச்சதே நீங்க செஞ்ச பெரிய உதவி. உங்க குருவுக்கு நீங்க தந்த குரு தட்சிணம் அதுதான். ஆனா அதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல எங்க கூட ஒட்டி உறவாட நடக்க வேண்டாம். உங்க மனசுல வேற அபிப்பிராயம் ஏதாவது இருந்தா அதை இதோட மறந்துங்கன்னு சொல்லிட்டு போகதா வந்தேன். இப்ப நான் யாருன்னு புரியுதுல? Excuse me sir, can you tell me the way to Ernakulam? முதல்ல go straight, அப்புறம் right, bus stop coming. Yeah. Ernakulam bus come stopping. Okay. Going. ஐயோ, டேய், சச்சி வந்துட்டு இருக்கா. ஐயோ, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டோம் தெரிஞ்சா நம்மள உரிச்சிருவாங்க. அவருங்க அவருங்க.
இது வேற என்ன, எல்லா பெருசும் சேர்ந்து ஃபுட்பால் டீம் ஆரம்பிச்சிட்டீங்களா? யூனிஃபார்ம்லாம் புதுசா இருக்கு. யாரு கோல் கீப்பர்? அது வந்து அதை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் கோல் கீப்பர். அப்ப நான் பிடிக்கட்டுமா? உண்மையை சொல்லுங்க, என்ன கூத்தியது? ரவீந்திரன் சார் பையனை நான் ஃபுட்பால் ஆட வைக்கிறேன்னு சொல்லி யாருக்கிட்டையாவது அட்வான்ஸா வாங்கி அதையும் குடிச்சு தீர்த்துட்டீங்களா? இல்லடா, வழியே வந்து அன்பா கொடுக்கும் போது வேணும்னு சொல்ல முடியுமா? பாட்டு பாடுற ஆர்யா தேவியும் அவ பொண்ணும் வந்திருந்தாங்க. அவங்க தான் ஒரு காலத்துல எல்லாரும் ரூட் விட்டுருக்காங்களோ. அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசாத. உண்மையை சொன்னா ஏன் கோவம் வருது? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச நாலு உருப்படியான விஷயங்களை சொல்லுங்களேன். அந்த அம்மா உங்க அப்பாவோட பாட்டு பாடிதான் பேரும் புகழும் பெற்றாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதுக்கு பலனை எதிர்பார்த்து அவகிட்ட போய் யாராவது நின்னா அவ என்ன பண்ணுவா? உங்க அப்பாவோட திறமை சங்கீதம் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா சில நேரத்துல அவன் ரொம்ப ரொம்ப மோசம். சேர்றவன் மகானாவா இருக்க போறான்? தம்பி, உங்க அப்பாவோட சங்கீதத்துக்கு தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதுவும் சினிமாவில் புகழ் சேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடி மட்டும்தான். பணம் பேர் புகழ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை தோல்ல வச்சு கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க. உங்க அப்பாவோட கெட்ட குணங்கள் மட்டும்தான் உன் நினைவில் இருக்கு. உங்க அப்பா மூலமா சங்கீதத்தால உனக்கு கிடைச்சது இருக்கு, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே இல்லை. ஒரு கலைஞனான உங்க அப்பா மாதிரியே நீயும் அழிஞ்சு போயிடுவேன்னு நீ நினைக்கிற நினைப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. அது சரி, இப்படியே கிராம போன சுத்தி விட்டு உக்காந்த வாக்குல இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அதை பத்தி தெரிய சான்ஸே கிடையாது. ராத்திரினும் பகலும் பார்க்காம ஓடி ஆடி வேலை செஞ்சு இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்துற எனக்கு தான் அந்த கஷ்டமும் வலியும் தெரியும். பெருசா பேச வந்துட்டாரு, சங்கீதத்தை மறக்க கூடாதா? இவனுக்கு சங்கீதம் தெரியுதா இல்லையோ சுத்தமா இங்கிதமே தெரியல. வேணா, இதை எடுக்காத, இத வச்சு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. இருங்க, எங்க போறீங்க? எங்க கேப்ல எஸ்கேப் பாருங்க. இருங்க, என்னால ஓடலாம் முடியாது, எனக்கு இது வேணும். மேனேஜரை கூட்டிட்டு போயிருக்கலாம், அவரை வேற அனுப்பிட்டேனி. அந்த பொண்ணுதான் இங்க வரலமா? தெரியாத இடத்துக்கு வழக்கம் இல்லாத ஆளுங்களை பார்க்க பாரு. இங்க வந்து உங்க டென்ஷன் கொஞ்சம் கூட குறையலையா? நாம இப்ப அப்படி ஒரு நிலைமையில தாமா இருக்கோம். குட் ஈவினிங் மேடம். வா வா, பியூட்டி முடிஞ்சிருச்சா? இந்த ட்ரெஸ்ல யூ லுக் மோர் கியூட். யூனிஃபார்ம்லயும் கியூட் தான். ஜூஸ் குடிக்கிறியா? ஐயோ வேண்டாங்க, கெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ட்ரீட்டும் வாங்க கூடாதுங்கறதா ரூல். இப்பதான் நீ டியூட்டில இல்லல்ல. பரவாயில்ல, வேண்டாம். ஓகே, நம்ம வெளிய போய் சாப்பிடலாம். சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும். நீங்க எங்க போகணும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஷாப்பிங் போகலான்னு பார்க்குறேன். போகும்போது என்னோட ஃப்ரெண்டையும் பார்க்கணும். இங்கே வந்து சண்டை போட்டு போனால அவனுக்கும் எனக்கும் சின்ன கடன் இருக்கு. என்னது? ஏண்டி அவளை குழப்புற? நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் சும்மா தம்மா சொன்னேன், நான் போகாம இங்கே இருக்க முடியாது. ஆ, எங்க போனா உன்னோட ஹீரோவை பார்க்க முடியும்? உனக்கு தெரியாம இருக்காதே. அந்த ஆள் கடல்ல முங்கினா கப்பல்ல தான் பொங்குவான். பாக்கலாம். செல்ல பிள்ளைகளாம் பணம் கொடுங்க. எப்படி கொடு? தேங்க்யூ தேங்க்யூ, அடிக்கடி வந்துட்டு போங்க. இன்னைக்கு வசூல் கலக்கட்டுதே. பூஜை வேளையில கரடி வருதே. Welcome, welcome, welcome. Hi, hello. இங்க ஒரு சேல்ஸ்மேன் இருக்காரு, சச்சின். என்ன, எந்த ஷாப்ல? ஷாப் பேர் தெரியல. சச்சிதானந்தம், சச்சின்னு கூப்பிடுவாங்க. சாரிங்க, தெரியல. எதுக்காக இவ என்ன தேடுறா? கூட இன்னொருத்தி வேற கூட்டு வந்திருக்கா? பயத்துல மட்டும் எடுக்காம போங்க. சொன்ன கேளு, கதவை தர. காது கிழிஞ்சிரு போல இருக்க. யாராவது வெளியே இழுத்து விடுக்கப்போ, மூச்சு முட்டுது. எல்லாரும் லிப்ட்லயே வந்தா எப்படி? போறதுக்கு மடி வேண்டாம், நகருங்க. இந்த லிப்ட்ல டோரை காணும். இருக்கிறதே இதான் மேல் மாடி.
வரா வரா வரட்டும். இப்படி வா. என்ன தெரியலையா இரு இரு யாரு அடிச்சது யாருன்னு தெரியாம போயிருந்தாலும் உனக்கு இந்த அடி தேவைதாண்டா. பல்லு கொட்டின போகுது. இருக்கிற வழியில நான் வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டேன். என் கையற்ற தூரத்துல நிக்காம எங்கேயாவது தள்ளி போய் உட்காருங்க. யூடிசிங் கேஸ்ல உனத்துக்கு உள்ள போடலன்னு சந்தோஷம். ரேக் பண்ணது பொண்ணுங்களா இருந்தா தானே பிரச்சனை. ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையில சேர்ந்தா இப்ப அதுவும் உன்னால இல்லாம போயிடுச்சு. என் பேரை சொல்லி கூப்பிட்டு வேண்டியதானே. ஜன்னின்னு கூப்பிட்டு ஜன்னி வர அளவுக்கு அடிச்சுட்டாங்களே. பண்ணின்னு கூப்பிட்டு உனக்கு புரிஞ்சிருக்கும். டை கோட் எல்லாம் போட்டிருப்பேன். பெரிய வேலையில இருப்பேன் சொன்னே. ரொம்ப டைட்டா இருக்குன்னு டைய பின்னாடி கட்டி வச்சிருந்தேன் பாக்கல. இப்ப அங்க என்ன எழுதிட்டு இருக்க? கணக்கு, டாக்டர் ஃபீஸ், ஸ்டிச் போட்டது, பின்ன அங்க இருந்து இங்க வரைக்கும் ஆட்டோல வந்தது மொத்தம் 310 ரூபாய். எனக்கு கொஞ்சம் மான மரியாதை இருக்கிறதுனால்தான் இந்த நிலைமையில இருந்தோ 100 ரூபாய் கட்டணும் கூட பாக்காம அத கொடுத்தவங்க முகத்துல விசிறி அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, அத பத்தி பேசுறதுக்குதான் அந்த பொண்ணு வந்தா. அது இல்லாம அவன் கட்டழக பார்த்து மயங்கி ஒண்ணு அவன் பின்னாடி வரல. அப்புறம் நீ தூக்கி எறிஞ்ச நோட்டுகளுக்கு நடுவுல 5 காந்தி நோட்டு கம்மியா இருந்துச்சான். ஒதுக்கிட்ட போல இருக்கு திருடா. இங்கதான் ஸ்டாப், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹோட்டல் கிட்ட போனதுதான் ஞாபகம் வந்தது. அதான் ஹோட்டலையே திரும்பி வந்துட்டேன். வணக்கம் சீட்டு பாப்பா. நேத்து இங்க வந்துட்டு போனப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்கது, நான் அதை பாக்கலாமா? அவ்வளவுதானே, இரு. இதை விட இன்னும் நிறைய வச்சிருந்தேன். கேட்டுட்டு தரேன்னு வாங்கிட்டு போனவங்க எல்லாரும் தொலைச்சிட்டாங்க. என் கணக்குல ஒரு 500 ரூபாய் எழுதிக்க. அது அந்த பொண்ணு முகத்துல விட்டு எரிஞ்சிரு. நமக்கு எதுக்கு இன்னொருத்தரோட காசு? அசிங்கம் இல்ல, நமக்கு மானம் தானே பெருசு. கௌரவம் இருக்கா? கௌரவம் ஏன் இப்படி மானத்தை ஏன வர்றீங்க? சத்தியமா தெரிஞ்ச செயலிக்க. அதாங்க சிவாஜி நடிச்ச பழைய படம் கௌரவம் இல்லையா? ஓ, அது இல்லாதவங்க இங்க வரதுனால அத மட்டும் நான் இங்க வைக்கிறது இல்ல. பாய், இந்த கௌரவம் கிடைக்கணும்னா 500 ரூபாய் கொடுக்கணும்ல. ஒரு 500 ரூபாய் கொடுங்க. ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்ற சின்ன பையனாச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன். பலாருன்னு உன் கண்ணத்துல ஒண்ணு வைப்பேன். 500 ரூபாய் என்கிட்ட இருந்தா நான் ஏன்டா இங்க இருக்கேன்? வெறும் பாட்டு மட்டும்தான் இருக்கு. தேடி பாருங்க. நீ ஒரு வேலை செய். இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வித்தேன். மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது எங்கிட்ட சொல்லணும், அதை நேரடியா சொல்லி இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேச வேணாம். பொடி வச்சு பேசினா நான் பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு இந்த மாதிரி மறைமுகமா எல்லாம் பேச தெரியும். அந்த இருந்தா பேசி கேட்டுமா? ஏதோ என்ன நடுவுல நிக்க வச்சுட்டு ஆள் ஆளுக்கு கௌரவம் கௌரவம்னு ஏல வர்றீங்க? 500 ரூபாய்க்கு மூட்டையாவது தூக்கிட்டு வந்து தந்துருவேன். மூட்டை தூக்கியாவது 500 ரூபாய் தந்துருவேன். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டி ராட்சசி. கோவக்காரங்க இவன் மாதிரி கிடையாது. யாரு என்னன்னு பார்த்து பேச மாட்டான். நீங்க அவனால எங்களை கோச்சுக்க கூடாது.
எங்களுக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது, அதனாலதான் லஞ்சுக்கு கூப்பிட்ட உடனே ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். என்னங்க போதுங்களா? நான் முன்ன மாதிரி அதிகமா சாப்பிடறது இல்லைங்க. அது பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு சாரும் டயட்லதான் இருக்காரு போல இருக்குல்ல. டெசர்ட் ஏதாவது வேணுங்களா? ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டுமா? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுங்க. வேண்டான்னு சொன்னா நாங்க இப்பவும் கோவத்துல இருக்கோம் நினைச்சுக்குவீங்கல்ல. வாய்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி எதையும் நான் சாப்பிடதே இல்ல. ஆனா இந்த மாதிரி நேரத்துல சாப்பிடுறதுல எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நேரா போய் ரைட்ல கட் பண்ணுங்க, வாஷ் மெஷின் இருக்கு. அம்மாவும் பையனும் ஃபுல் கட்டு கட்டினாங்க. அவங்க சாப்பிடுற வேகத்தை பார்க்கும் போது எனக்கு அப்படியே மயக்கம் வரும் போல இருந்தது. நல்லவேளை டிஷ்யூ பேப்பர் எடுத்து சாப்பிடல. அந்த அம்மா அப்படிதான் விருந்துன்னா விழுந்துரும் பையன் அதுக்கு மேல. சரியான காமெடி பீஸா இருக்கான் அந்த பையன். ஒரு பாட்டு வேற பாடினான். இந்த மொத்த ஹோட்டலும் திடீர்னு நடுங்குற மாதிரி இருந்ததுல, அது வேற ஒண்ணும் இல்ல அந்த பையனோட பாட்டாலதான். ரவீந்திர சாரோட சங்கீத ஞானம் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் டாடி மாடு. ஆனா ரவீந்திர சாரோட டேலண்ட் அப்படியே இருக்கிறவன் இன்னொருத்தன் இருக்கான், அவனோட அண்ணன். அதங்க சச்சின். சொல்லி என்ன பிரயோஜனம்? அடம் அவ்வளவும் அடம். பாத்ரூம்ல கூட பாட்டு பாட மாட்டாரு. ஓஹோ சூப்பரா பாடிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ரெண்டு தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான். அவனோட பாஷையில சொன்னோம்னா, வாழ்க்கைங்கிற ஓட்டத்துக்கு நடுவுல சங்கீதத்தை குழி தோண்டி புதைச்சு ஸ்டாப் போர்டும் வச்சாச்சு. அப்படின்னா அந்த ஸ்டாப் போர்டை எடுத்துட்டு அந்த குழியை தோண்டி சங்கீதத்தை நம்ம வெளியெடுத்துடலாம். அது சரி, அது எப்படி நடக்கும்? ஏ முயற்சி பண்ணி பாக்கலாம். பாட்டு பாடுறவனா நான் அதை கேட்கணும்ல. பாடாத பாட்டு கேட்க நல்லா இருக்கும். அவனை பாட வைக்க ட்ரை பண்றப்போ தலையில ஒரு ஹெல்மெட்டோட போங்க. அவ்வளவு பிடிவாத நான் சொல்றேன். அதுல என்ன சந்தேகம்? நான் நினைச்சே பாட வைக்க முடியல. நான் நினைச்சேனா அப்ப அந்த அளவுக்கு உரிமை இருக்கா? எந்த அளவுக்கு உரிமைன்னு என்ன தெரிஞ்சுக்கலாமா? அந்த அளவு பத்தி பேசும்போதே அருவி மாதிரி கொட்டுற. என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே. ஏதோ ஒரு ஸ்மெல் வருது இல்ல? என்ன ஸ்மெல்? ஏதோ மயக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல். காதல் வசந்தம். அந்த வசந்தத்தோட அங்க போனா போதும். எப்பயாவது போய் பாத்திருக்கியா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே பழக்கம் அவ்வளவுதான். ஹலோ, நீ பேசுற விதத்துல இருந்தே தெரியுது ஏதோ விஷயம் இருக்குன்னு. இல்ல சங்கீதத்தை குழியில போட்டு மூடி ஸ்டாப் போர்டு வச்ச மாதிரி நீ எதுக்காவது ஸ்டாப் போர்டு வச்சிட்டியா? நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. நில்ல நில்ல, இத கண்டுபிடிக்க கூடிய மெட்டல் டிடெக்டர் என்கிட்ட இருக்கு. மேல சொல்லுங்க ஆண்டி. எப்பவோ கேட்டு மறந்த ஒரு பாட்டுக்காக ரொம்ப ஆவலோட அவ காத்துக்கிட்டு இருப்பா. அழகான நிலா வெளிச்சத்துல பனி பொழிஞ்சிட்டு இருக்கும். வானத்துல ஜொலிக்கிற நட்சத்திரங்கள் கண்ணிமைக்காம அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் அவ கண்ட கனவையெல்லாம் ஒன்னொன்னா ஞாபகப்படுத்தி பார்த்து அவ அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பா. ரேமா, call your grandma and everybody. சரி தாத்தா. யோ, ப்ளீஸ் சிட் டவுன். அதனாலதான் மரியா, நீ போய் அவளுக்கு ஒரு நல்ல டிரெஸ் செலக்ட் பண்ணி கொடு. ஓ சீக்கிரம் சீக்கிரம். ஜெனி, அப்பா சொன்னது கேட்டது இல்ல? இங்க பாரு, உன்னை நம்பிதான் இங்க இருக்கிறவங்களா கனவு கொண்டுட்டு இருக்காங்க. பாவம், இந்த வயசான காலத்துல அவரோட சந்தோஷத்தை பாத்தியா? ஓ தாத்தா வருத்தப்பட வைக்காத, டிரெஸ் மாத்து. இதோ இந்த ஆங்கிள் ஓகே, நிறைய போஸ்ல எடு, ஃபுல் சைஸா இருந்தாலும் ஓகே. அப்புறம் அந்த சேர்லயே உட்கார வச்சு எடுக்கலாம். ஆமா, இங்க இப்படி நில்லு. இதோ இங்க இங்க
நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. நீ அடியா. Keep the hand like this. Come on. Oh, what is this, Jenny? Smile. Smile. சிரிக்காத. என் அழக காட்டுறது கொண்டு நான் போஸ்ட் கொடுக்கல. பொண்ணு பார்க்க வரவன் பார்க்க தானே போஸ்ட் கொடுக்குற. அவனுக்கு இதுவே அதிகம். இங்க பாரு, நல்லா வாங்குவ. போக போக, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அன்பில்லையா? கிண்டல் பண்றதுக்கும் கடன் வாங்குறதுக்கும் திட்டுறதுக்கும் மட்டும் நான் போதுமா? அதையெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இல்ல. என்ன நீ போக வேண்டாம்னு சொல்ல மாட்டியா? ஒருவேளை உன்னை போக வேண்டான்னு சொன்னா போகாம இருந்துருவியா? போகாம அவாய்ட் பண்ண உன்னால முடியுமா? மத்தவங்க யாரையும் விட எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் மனசுல என்ன இருக்குங்கிறது உன்னோட முகத்தை பார்த்தா என்னால தெளிவா சொல்லிட முடியும். நீ நடக்கிறது நடக்காது சென்னி. உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட மனசுக்குள்ள எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இப்ப நான் இருக்கிற நிலைமையில இது சரி வராது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நாம ரெண்டு பேரும் பிறந்தது வேற யார் கூட வளர்றதுக்கு தான் தலைவிதி இருந்தா நாம எவ்வளவுதான் நினைச்சாலும் அதை நம்மளால மாத்த முடியாது. ரெண்டு பேருக்குமே நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. நான் அதை ஏத்துக்கிட்டேன். நீ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். உள்ள வாங்க, உட்காருங்க. இல்ல வேண்டாம், அம்மாவுக்கு ஒரு கொரியர் வந்திருக்காதான், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தப்பா நடக்காதீங்க, புதுசா வேலையில சேர்ந்திருக்க. வேலையில என்னங்க பெருசு சிறுசு, ஏதோ ஒண்ணு. அம்மா இல்லையா? கொரியர் வர வேண்டி இருக்குன்னு இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாங்க. வரலன்னதும் ஒருவேளை கொரியர் ஹோட்டலுக்கு போயிடுச்சோன்னு அங்க போயிருக்காங்க. இது ஹோட்டல் அட்ரஸ்க்கு தான் வந்தது. அவங்கதான் எங்கிட்ட கொடுத்தாங்க. இங்க வடகைக்கு இருக்கீங்களா? எப்ப குடி வந்தீங்க? நேத்து. உள்ள வாங்க, அம்மா வந்துருவாங்க. இல்ல வேண்டாம், கையெழுத்து போட்டு தாங்க, நான் கிளம்பணும். உள்ள வந்து கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, பால் இருக்காது. எனக்கே பாவமா இருக்கு. இருக்குன்னு பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஏதுன்னு கேட்டு வருத்தப்பட வைக்க வேண்டாமே விட்டுட்டேன். நல்ல நிலைமையில இருக்கிறவங்க ரோட்டுக்கு வர்றது இந்த உலகத்துல நடந்துட்டு தானே இருக்கு. அப்புறம் நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியாடா? முடிஞ்சது. என்னம்மா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? இங்க நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். கொஞ்ச நாள் ஓல்மேன் ரொம்பதான் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்தேன்னு தெரிஞ்ச அவ்வளவுதான். பெருசு துள்ள ஆரம்பிச்சா சாமி ஆடுறவங்களே தோத்துருவாங்க. இங்க பக்கத்துலதான் இருக்காரு. இது மொத்தம் எத்தனை இன்ச்சு இருக்கும்? இது ஒரு ஒரு அடிக்கு மேல இருக்கும். இத வச்சு எதிரில நிக்கிற அவளோட வயத்துல குத்துனா அப்படியே அடுத்த பக்கம் வந்துருமா? அது யார குத்துறையோ அவங்க சைஸ போட்டு. இவ தாத்தாவுக்கு இது பத்தாது. அந்த அளவுக்கு இருக்கிற தொந்திக்கே இத குத்து. நான் உன்னை தேடிதான் வந்தேன். ஹோட்டலுக்கு போயிருந்தேன், டியூட்டி முடிஞ்சு போனதா சொன்னாங்க. அன்னைக்கு ஹோட்டல் பில் செட்டில் பண்ணும்போது பணம் பத்தல, ஒரு 7400 ரூபாய் பாக்கி வந்திருக்கு. மேடம்ங்கிறதுனால அவங்க எதுவும் சொல்லல. இன்னைக்கு ஜிஎம் போய் பாத்துட்டு வந்தேன். ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன். நீயும் அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுமா? நான் சொன்னா கேப்பாரன்னு தெரியல. அவரு கோபக்காரரு, இருந்தால சொல்லி பார்க்கறேன். மேடமோட பேங்க் அக்கவுண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்ல. எப்படி அவங்களோட நிலைமை இந்த அளவுக்கு திடீர்னு மோசமாச்சு? திடீர்னு எல்லாம் நடக்கல. மேடமோட ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு எல்லாம் ஆரம்பிச்சது. அவரோட முதல் மனைவியோட பசங்க தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் சொத்தெல்லாம் எழுதி வச்சுதான் ஐயா இறந்தாரு. அதுவும் பத்தாதுன்னு மேடமோட சேவிங்ஸையும் அவங்க ஏமாத்தி வாங்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா உயிருக்கு பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டோம். இந்த நிலைமையெல்லாம் சீக்கிரம் மாறிடும் தான் இத்தனை நாளா ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். ஆனா எதிர்பார்த்த இடத்துல இருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கல. கேஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் கலங்கி தெளியும் நம்பிட்டு இருக்கோம். மேடமோட மேனேஜரா நானும் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கேன்.
நீங்க நினைக்கிற மாதிரி சாரோட மரணத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குட் ஆஃப்டர்நூன், ஹவுஸ் கீப்பிங். ஜெனி, நான் தான். அவங்க ஹோட்டல் பில்ல செட்டில் பண்றதுக்கு பணத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தனுப்பியிருக்கேன். ஏ, நிஜமா? அப்படியே பில்ல செட்டில் பண்ண ரெசிப்டியும் உங்ககிட்ட தர சொல்லியிருக்கேன், அதை அவங்க கிட்ட தந்துரு. அம்மா, உனக்கு எது இவ்வளவு பணம்? வர்கீஸ் கிட்ட கடன் வாங்கினியா இல்ல கோபால் கிட்ட வார வெட்டியா? நீ வாங்குற கடன் எல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எங்கேயோ போய் முடிஞ்சதுன்னா சரி, பாத்துக்கலாம். இப்போதைக்கு அவங்க பிரச்சனை தீர்ந்தா சரி. பாவம், எதுக்கு அசிங்க பண்ணும்? என்னால உன்னை சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. புரியாம இருக்கிறதுனால நான் என்ன பிரெஞ்சலியா பேசிட்டு இருந்தேன்? நான் யாருன்னாவது தெரியுதா? நான் சச்சின் பேசுறேம்மா. போனை வச்சுட்டு போய் வேலையை பாருடி. எனக்கே ஒண்ணும் புரியல, இல்ல அவளுக்கு எங்க புரிய வைக்கிற? இப்ப நான் பண்ண போன் காலுக்கு சார்ஜ் சென்னி தந்துருவா? இப்ப நான் போன் பண்ணி பேசுனது அவகிட்டதான், அவகிட்ட வாங்கிக்கங்க. நான் அவனு சொல்லட்டுமா? சினிமாலையும் டிவிலையும் வர மாதிரி லவ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஹீரோயும் ஹீரோயினும் நல்லா மோதிக்கிட்டீங்க. டாம் தூம்னு சுத்திக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஃபினான்ஷியலா ஒரு பிரச்சனை வருது. அதே நேரத்துல 5 பைசாக்கு வழி இல்லாத ஹீரோ தன்னோட நிலைமையெல்லாம் மறந்து ஹீரோயினோட கடனை அடைக்கிறான். ஹீரோயினுக்கு ஹீரோ மேல தன்னால ஒரு ஃபீலிங் வருது. அப்புறம் டூயட், குரூப் டான்ஸ். திடீர்னு ஹீரோவை ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் என்ட்ரி கொடுக்கறாங்க. ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ஹீரோ ரொம்ப தவிச்சு போறாரு. அங்கிருந்து முக்கோண கதல் ஆரம்பம். ஆரம்பத்துல இருந்து இருக்கிற ஹீரோயின் தன்னோட குடும்பத்தை நினைச்சு திடீர்னு என்ட்ரி கொடுக்கலனா? அப்படின்னா ரெண்டு ஹீரோயினும் கிடைக்காம ஹீரோ தொங்கட்டும். பெரிய அறிவாளின் நினைப்பு. இங்க பாரு, இந்த ரொமான்ஸ் அது இதெல்லாம் இப்ப என்னால யோசிக்க முடியாது. சகல வசதிகளோட வாழ்ந்துட்டு இருந்த நானும் என் அம்மாவும் இப்ப எங்களுக்குன்னு சொந்தமா இருந்த ஒரு இடத்த கூட வித்துட்டு எதிர்காலமே கேள்விக்குறியா நிக்கிறோம். இப்படி ஒரு நிலைமைய பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? இப்ப எனக்கு தேவையில்லாம் ஒரு வேலைதான். நாங்க வாழணும்னா இதை தவிர வேற வழியும் இல்லை. எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? எங்கேயாவது எந்த வேலையா இருந்தாலும் சரி. இத பாரு ஜெனிஃபர், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்ல, இவங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம கெஸ்டா கூட இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு வேலை கொடுக்கணும்னா I am really helpless. சார், இவ நல்லா படிச்சிருக்கா சார், நல்ல வேலை பாப்பா சார். அக்கவுண்ட் செஷன்லயோ எதுலயாவது ஏதாவது ஒரு வேலை நீங்க நினைச்சா முடியும் சார். ப்ளீஸ். Yes, I know. But now she wants to be engaged. அதான் பிரச்சனை. அதோட இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு இன்கம் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் சார். ப்ளீஸ். சரி, I'm sorry. எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலைக்கும் இப்ப ஆள் இருக்கு. ஆனா if you don't mind, ஜெனியோட செக்ஷன்ல ஐ மீன் ஹவுஸ் கீப்பிங்ல வேணா சேர்ந்துக்கோங்க. நான் சூப்பர்வைசரை கூப்பிட்டு சொல்றேன். எவ்வளோ பெரிய மனசு! ஜிஎம்னா பெரிய பிரசிடென்ட்னு இவனுக்கு நினப்பு. ஹவுஸ் கீப்பிங் வேலை தராராம், பெரிய வேலை. ரூமை கிளீன் பண்றது, கார்பெட்டை கிளீன் பண்றது, பெட்ஷீட் விரிக்கிறது. இந்த வேலைக்கு இந்த ஆளோட சிபாரிசு வேணுமா? சூப்பர்வைசர் கிட்ட நேரடியாக கேட்க மாட்டேன். ஏய், என்ன இது? ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், அதெல்லாம் சரி வராது. உனக்கு அந்த வேலை சுத்தமா ஒத்து வராது. விட்டுரு. ஏன் விடணும்? நீ செய்யற வேலை தானே, அதே வேலைய நான் செய்யறதுல என்ன தப்பு? பாம்பேக்கு போகவே மாட்டேன். எனக்கு கிடைக்க மாட்டா. I don't want to miss you. நான் மிஸ் பண்ண போற ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்களில் நீயும் ஒருத்தி. ஏன்னா இந்த ஊரை விட்டு நான் எப்போ வேணாலும் போயிடுவேன். எங்கேயும் போகாம இங்கேயே இருந்துருச்சே நீ. இல்லை,
அது கஷ்டம். இஸ்ரேல் மண்ணில் உயிரை விடலனா அவர் ஆத்மா சாந்தி அடையாது. ஏற்கனவே இஸ்ரேலில் போய் செட்டில் ஆன தாத்தாவோட சொந்தக்காரங்கள்லாம் அவரை பார்த்து, இவ்வளோ நாள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நீங்கள் வந்ததில் சந்தோஷம்னு சொல்ல வேண்டாம். அம்மாக்கும் பாட்டிக்கும் எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது, அவங்க ஆசைலாம் நிறைவேறணும்னா நான் போய்த்தானே ஆகணும். அப்போ உனக்குள்ளே இருக்கிற ஆசையெல்லாம் என்ன பண்ணுவேன்? எந்த ஆசை? எனக்குள்ள எந்த ஆசையும் இல்லை. என்கிட்டயே போய் சொல்றியா? என் மனசில் ஒன்று படுது, அதை நான் சொல்லட்டுமா? சச்சின் கொஞ்சம் முன்கோவக்காரன்தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மாதிரி நல்லவங்க இருக்க முடியாது. ம், நீயும் அவனும் லவ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன நீ ரெடி 1 2 3 சொன்னா ஸ்டார்ட் ஆயிடுமா? அதுவும் நம்ம ஆளு ரொம்ப அன்ரொமான்டிக்கால இருப்பாரு. எதுக்கும் நீ ட்ரை பண்ண. உன் மனசுல இருக்கிறவரை எனக்கு கொடுத்துட்ட, நீ என்ன பண்ண போற? அடுத்த ஜென்மோன் ஒன்னு இருந்தா பாத்துக்கலாம். ஆனா அதுக்காக இந்த ஜென்மத்துல அவரை தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. அவனுக்கு பொருத்தமான ஒரு பொண்ண ஆண்டவன் தான் என்கிட்ட சேர்த்திருக்கான். என் மனசுல இருக்கிறவனை எடுத்து உனக்கு தரட்டா? ஏத்துக்குவியா? என்ன ஜெனி? ஒரு விஷயம் பேசணும்னு வரப்ப ரெண்டு பேருமே பிஸிங்கிறீங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முக்கியமான ரெண்டு ஸ்க்ரூ கரண்ட் போச்சு. முதல் தடவை இங்கிலீஷ்கார இந்தியாவுக்குள்ள கப்பல்ல இறங்கினப்ப கொண்டு வந்த ரேடியோன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேருச்சு போட கூட தெரியாது. பேலஸ் ரோட்ல டீ கடை வச்சிருக்கிற கிருஷ்ணனோடது அது. கடை ஆரம்பிச்சவன ஃபர்ஸ்ட் வந்த ரேடியோ தான் இது. அப்ப இது மார்க்கோனி கண்டுபிடிச்சதா? யார் அந்த மார்க்கோனி? எங்க அப்பாவோட ஒண்ணு விட்ட பெரியப்பாவோட சித்தப்பா ஒருத்தர், அவரோட பையனோட அம்மாவோட புள்ளியோட பிரதர் இருக்கானே, அவன் பேர் தான் மார்க்கோனி. அவன் ஒரு சைடுல எப்பவும் கோணி கோணி நடப்பான, அதனால ஊர்க்காரங்களா சேர்ந்து அவன் பேர மார்க்கோனி. பதில் சொல்லு. நீ என்ன கேட்டேன்னு தெரிஞ்சதுல நான் பதில் சொல்றது. அது அந்த ஓரத்துல கிடக்கு, நீயே எடுத்துக்க. கெக்கி பகேன் சரிக்காம அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க பாய். ஆ சரி சரி சொல்றேன். சச்சி, நீ காலையில முதல்ல எழுந்து போய் அந்த பாம்பே பொண்ண லவ் பண்ணிடு, சரியா? நாளை காலையில அலாரம் வச்சு எழுந்து ஃபர்ஸ்ட் பஸ் புடிச்சு அங்க போயிடுறேன். பார்த்த உடனே பாஞ்சு ஐ லவ் யூ சொல்லிடுவேன். ஓகே, என்ன நானா சொல்ல முடியும்? சீரியஸா எதையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் கேஸ் முடிஞ்சதும் சரியா போயிடும். இங்க பாரு, அந்த பொண்ணு கோடீஸ்வரி, யாரையாவது தேடி போய் கடன் வாங்கணுங்கிற அவசியம் அவளை கட்டிக்கிட்டா இருக்காது. இவ தலையில அட்லீஸ்ட் களிமண்ணாவது மிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், அது கூட இல்லையா? களிமண் இருக்கிற உன் தலையிலயாவது ஏறட்டும்னா சொல்றேன். நல்ல விஷயத்த அன்பா யார் சொன்னாலும் ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்காத பிரம்மச்சாரியோட அட்வைஸ் கேட்டா இப்படிதான் இருப்ப. அந்த பொண்ணுக்கு உன் மேல ஆசை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீயும் விரும்புறன்னு தெரிஞ்சதுன்னா மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓசி அட்வைஸ் எல்லாம் போதும். போய் சோறு வந்துருச்சான்னு பாரு, அவர் என்ன சாப்பிடல. I told you 1000 time இந்த கூத்தாடிகளை வந்து பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு. வா. Don't repeat this. இல்லனா இவங்க முன்னாடியே உன்னை கொன்னுடுவேன். விடுங்க தாத்தா, விட்டுங்க. ஹலோ, எங்க மேல இருக்கிற கோவத்தை அந்த பொண்ணு மேல காட்டாதீங்க. போடா ராஸ்கல், இதுல தலையிட நீ யாரடா? என் பேத்திய நான் அடிப்பேன் இல்லனா கொல்லுவேன். சே, உங்களுக்கு என்ன மூளை கலங்கி போயிடுச்சா? இங்க வரதுனால உங்க பேத்திக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நாங்க யாரும் இவ்வளவு எங்கேயும் கடத்திட்டு போயிட மாட்டோம். நீங்க இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு நான் தடையா இருப்பேன் தானே நீங்க இந்த பொண்ணு பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு சுத்துறீங்க? உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். நீங்க இந்த உலகத்துல எந்த மூலைக்கு வேணா இவளை கூட்டு போங்க, அதை நான் தடுக்க மாட்டேன். ஆனா ஊரை விட்டு போற வரைக்கும் அவ இங்க வருவா, எங்களை பாப்பா, எங்க கூட பேசுவா. அதுக்காக இவ மனசு நோகிற மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சீங்க. நிறுத்துங்க, ரொம்ப லிமிட்ட தாண்டி பேசுறீங்க. நீங்க எது பேசலாம், நான் சும்மா கேட்டுப்பேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். இன்னொரு தடவை என்ன பத்தி தப்பா பேசுனீங்க, உங்க கழுத்துல இந்த தலை இருக்காது. என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காத, உங்க அப்பா மிரட்டியே அசராதவன் நான் தெரிஞ்சுக்க. இந்த கதையை அவங்கிட்டயா சொல்லு. இத பாத்தியா, ஒரே ஏத்தி ஏத்திடுவேன். நான் யாருன்னு தெரியாம பேசுறேன். இந்த கத்தி காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத, முதல்ல உள்ள போய் போயா எங்கிறது. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எல்லாரையும் கொண்டுடுவேன். ஆப்பிள் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த அளவு எடுத்து கிளம்பு. வாங்க தாத்தா, வாங்க. நான் யாருன்னு தெரியாத அவனுக்கு. ஹலோ, பஞ்சு மிட்டாய் தலையா? என்னடா
சீக்கிரமா Pooja, what is this? What are you doing here? I just can't believe this. Arya Deviyam Poojavyam, in the situation la papa nen nanachu kuda paakala. Edho periya problem aachina kelvi patta, ana nalama inda alavukku mosama irukna edhir paakala. And I was not in station, stage show US la irundathu. கேள்வி பட்டேன். அங்க இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா எங்க அப்பா அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல. நான் ரொம்ப நம்பி இருந்தவங்க என்ன கைவிட்டதனால வேற யாரையும் கூப்பிட தோணல. ஓ, ஐ அம் சோ சாரி. நாளைக்கு எனக்கு இங்க ஒரு ஷோ இருக்கு. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். Why don't you join me? இந்த ஷோல என் கூட நீங்க பாடுறீங்களா? அட்லீஸ்ட் இந்த மூடுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நோ நிதின், நான் இப்போ பாடுற நிலைமையில இல்ல. அது மட்டும் இல்ல, ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் பாடுறதும் இல்ல. எனக்கு வேலை இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க, இருக்கு சொல்றேன். நான் சொல்ல போற விஷயத்துக்கு அவசரப்பட்டு நோ சொல்லிடாதீங்க. நோ சொல்ற மாதிரி விஷயமா இருந்தா அப்படிதான் சொல்லுவேன். சரி, நான் உங்ககிட்ட சொல்றதா இல்ல, உங்ககிட்டயே சொல்றேன். மத்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நிதின் கிட்ட ரவீந்திரன் மாஸ்டர் பத்தியும் உங்களை பத்தியும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நிதின் தான் இந்த ஐடியா கொடுத்தான். ரவீந்திரன் சார் மியூசிக்ல ஹிந்துஸ்தானி டச்சும் லவ் டச்சும் அப்புறம் இப்ப இருக்கிற மாடர்ன் ஃபிஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப டிஃபரெண்டா மியூசிக் ஆல்பம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிருக்காரு. பாஸ்கர் அங்கிள் தபேலா வாசிச்சு இந்த அங்கிளோட கிளாரினெட்டும் சைக்கோலிக்காவோட ஹார்மோனியம் எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். விதவிதமா 10 பாட்டுகள் இருக்கிற ஆல்பம் ரெடி பண்ணணும். ரவீந்திரன் சாருக்கு டெடிகேட் பண்ற மாதிரி அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாஸ்டரோட மூத்த பையனான சச்சின்ங்கிற சச்சின் கம்போஸ் பண்ணி பாட போற ஆல்பம். ஷாக் ஆகாதீங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். இதுக்கு தான் முந்திக்கிட்ட நோ சொல்லாதீங்கன்னு சொன்னேன். இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கே தெரியாத இங்க இருக்கிற நாம மட்டும் கேட்டிருக்கிற உங்க திறமை வெளிப்படணும். கம்போஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டா நிதின் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்றதுக்கு. சொல்லி முடிச்சாச்சா? நீ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் நோ சொல்லல, பேசும்போது தான நான் குறுக்க பேச கூடாது. நகருங்க, இங்க வாஸ்து சரியில்லை. இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. இன்னைக்கு தேதிக்கு கனவு உலகத்துல வாழறதுக்கு என்கிட்ட டைம் கிடையாது. டேய், அப்படி போயிட்டா எப்படிரா? இந்த பொண்ணு சொல்றது முட்டாள்தனமான கனவா எனக்கு தோணல. உங்க அப்பாவும் இப்படி தாண்டா ஆரம்பிச்சாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு ஒன்னா சேர்த்து அருமையான பாடலை உருவாக்குனாரு. உனக்கு ஹார்மோனியம் வாசிக்கவும் தெரியும், நல்லா பாடவும் செய்வ. இவங்க கிட்ட இருக்கிற பழைய திறமைகளை தட்டி எழுப்பவும் செய்யலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பாட்டு குத்து சங்கீதம் எல்லாம் பேசிக்கிட்டு என்கிட்ட வராதீங்கன்னு 1000 தடவை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நடக்காத காரியம். முயற்சி பண்ணா நடக்கும், முயற்சி பண்ண மாட்டேன்னு சொன்னா கஷ்டம்தான் இல்ல? நீ கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. ஒருவேளை இந்த வயசான காலத்துல இப்பதான் எங்களுக்கு நல்ல காலமே பிறந்திருக்கு. இந்த வயசுல உங்களை தேடி எம்ம மட்டும்தான் வருவான். வந்தா வரட்டும்டா. இந்த இன்னொரு தடவை உனக்கு இந்த மாதிரி உருப்படாத ஐடியாலாம் வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் அப்படியே கடல்ல தூக்கி போடு. உபயோகம் இல்லாத விஷயம் எதுவா இருந்தாலும் அதை உள்ள இழுத்துட்டு கடல் கரைச்சிருமா. இந்த தத்துவத்தை நேத்துக்கு தானே என்கிட்ட யாரோ சொன்னாங்க. என்ன நீயா சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்லையே. நானா? சரி சரி, கிளம்பி வா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒருத்தரம் வேலைக்கு போகாதீங்க, இங்க உட்காந்து ஆல்பத்தை பத்தியே பேசுங்க. பசி எடுக்கும் போது மட்டும் எனக்கு ஆளை விட்டு சொல்லி அனுப்புங்க. வெளியில வாடா, உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த பாஸ்கர் ஃபுல் ஃபூஸ்ட்ல வந்திருக்கேன்டா. நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்க வந்திருக்கேன். வாடா வெளிய. நீ காசு கொடுக்கறனால எனக்கு கல்லு கிடைக்கண்டா. வாடா வெளிய. டேய் பம்ளி மாஸ், என்ன பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய், ஜாகிர் ஹுசனோட அப்பா தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? உனக்கு எங்கடா தெரிய போகுது? முன்னாடி பாம்பேல உங்க அப்பா கூட ஒரு ப்ரோக்ராமுக்கு வாசிக்க போகும்போது என் வாசிப்ப பார்த்து அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து என்ன பிடிச்சு போறோட்னு அந்த நல்ல மனுஷன்டா. சரி, அதெல்லாம் விடு. ஜேசுதாச கேள்விப்பட்டிருக்காடா நீ? இசை மேதை ஜேசுதாஸ். நான் ஒரு போன் போட்டா இப்ப இங்க வந்து நிப்பாரு. இசை புயல் ஏஆர் ரகுமான் இங்க வருவாரு. நான் கூப்பிட்டா வைரமுத்து இங்க வருவாரா?
என் முன்னாடி வந்து தலை சொரிஞ்சுகிட்டு என்ன வேணும் பாஸ்கர்னான்னு கேப்பாங்க. இந்த பாஸ்கர் அண்ணனோட அலம்ப பார்த்து இல்லடா, என்கிட்ட இருக்கிற திறமைக்கு தாண்டா. ஆனா என்னோட ரவி அண்ணனோட பையன் மட்டும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். அப்படியே உன்னை விட்டு நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தாண்டா இந்த இடத்த விட்டுட்டு போவேன். என்னோட 58 வயசுல சுக்கர திசை அடிக்கும்னு என்னோட இந்த கைய பார்த்து பல பேர் சொல்லிருக்காங்க. இப்ப எனக்கு 58 நடக்குது. சுக்கரன் வழியா அந்த பொண்ணு எனக்கு நல்லது செய்ய வரும்போது மூட இல்லைன்னு எந்திரிச்சு போறாரு. இவரால முடியாதான். ஏண்டா எந்திரிச்சு போன, பாட முடியாதுன்னு சபதம் போறதுக்கு நின்னா சபதம் சாமியாரா இல்ல நீலாம்பேரியா? உன்னை பாட வச்சுட்டு தாண்டா நான் போவேன். உன் கழுத்தை நெரிச்சு எதுக்காக என்னோட டைம் இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆளு வளர்ந்த அளவுக்கு கொஞ்சமாவது அறிவு வளரவனா? நீ எவ்வளவு வளர்ந்துருந்தா என்ன? கோபம் வந்தா மூத்தவன் இளையவன்லாம் பார்க்க மாட்டேன். இது எங்க அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்த வீடு. இங்க ரெண்டு ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை பண்ண எங்க பேரு கெட்டு போற மாதிரி நடந்துகிட்ட கையில கிடைக்கிறத அப்படியே எடுத்து சொல்லிவிடுவேன். நாம போகலாம். அவன் நிறைய குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். போத தெளிஞ்சதும் நாம வந்து தெளிவா பேசலாம். ஏன்னா குடிகாரன் பேசுனா விடிஞ்சா போயிடும்ல. எப்பா நீ நல்லா தூங்க. ஐ வில் கோ பேக். வரட்டுமா? குட் நைட். வராதீங்க. கீழே இறங்குங்க. இந்நேரம் நான் விழுந்திருப்பேன். நீ விடுறா, ஏதோ குடிகாரம் பிடிச்சி கூட்டு போற மாதிரி கூட்டு போற. அந்த தபையில எடுத்துக்கிட்டு உட்காருங்கண்ணே. சீக்கிரம் வந்து இப்படி உட்காருங்கன்ற. அத்தோர அந்தினிலாவில்
அலை போலுங்கீர குழலில் மணியூஞ்சல்லாடியதாரோ சொல் கல்லு பச்ச கம்மல் மேல் மெல்ல ஒரு முத்தமிட கர்கமணி கண்ணிமையில் மின்னல் எனும் சுடரெறியும் வானமிடும் தூரலிலும் வானவில்லின் சாயலிலும் மகரணி உன்னழகில் மன்னன் நானும் மயங்கியதும் கண்டு கொண்டேன் கண்டே கண்ணு சொந்தம் அன்பே பாவை உன்னை பார்த்த பின்னே எனதுயிருள்ள வரைக்கும் உனை தொடருவேன் பெண்ணே உனை தொடருவேன் பெண்ணே சேர்ந்திருக்க சம்மதம் சொல்லடி கண்ணே கண்ணாலே கவிதைகள் போடி சொன்னாயே சுந்தரி நீயும் ஒரு மோகம் எனக்குள் வாராதோ கண்ணாலே கவிதைகள் போடி சொன்னாயே சுந்தரனே ஒரு மோகம் எனக்குள் வாராதோ சின்னமணி சின்ன இடையில் செல்ல கடி நான் கடிக்கணும் மங்கையும் தன் மர்ம கடலின் கதவுகளை நான் திறக்கணும் இன்னும் என்ன தேவைகளோ சொல்லிவிடு என் தலைவா இன்று மட்டும் கோடி சுகம் மல்லித்தாரின் என்னுடன் வரணி பெண்ணே கண்ணில் சொந்த பண்பே பாவை உன்னை பார்த்த பின்னே எனதுயிருள்ள வரைக்கும் உனை தொடருவேன் பெண்ணே உனை தொடருவேன் பெண்ணே இருக்க சம்மதம் சொல்லடி கண்ணே கழுத்துக்கு தாலி கொடு கூறப்பட்டு சேல தார குறவாணி வர வேண்டும் மானே காத்திருப்பேன் நானே எனதுயிருள்ள வரைக்கும் உனை தொடருவேன் பெண்ணே உனை தொடருவேன் பெண்ணே இருக்க சம்மதம் சொல்லடி கண்ணே thank you very much சரி சரி எல்லாருக்கும் சரியான ஷாக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி ஜாலியா இருக்காங்க ஓகே அவங்க கிட்ட சொல்லிடலாம்ல அம்மா கிட்ட சொல்லிடுறேன் ஓகே பாய் கேசட்ட கொரியர்ல அனுப்புனது நிதினுக்கு கிடைச்சிருக்கு கேட்டதும் கால் பண்ணியிருக்கான் அந்த கேசட்ல ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ இல்ல அதுல சச்சி கம்போஸ் பண்ண எல்லா சாங்ஸும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் ரொம்ப பாராட்டி பேசினா எல்லா வெரைட்டியாவும் இருக்கு மெலோடியாவும் இருக்குன்னா ரெக்கார்ட் பண்ணி ஆல்பம் ரிலீஸ் பண்ணா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல சென்சேஷன் ஆகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கான் ரெக்கார்டிங் மும்பைல வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் உடனே செய்ய போறானா சச்சினே பாடினா போதும்னு நிதின் சொல்லிட்டான் மொத்த கேங்கியும் ரெடியா இருக்க சொல்லிருக்கான் அவ எங்க போச்சு அது சரக்கடிக்கு காசு இல்லாம சுத்தி பார்க்க வந்த வெள்ளக்காரனுக்கு வித்துட்டானா என்னையா எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு இருக்க கிடைச்சிடுச்சு கொண்டு போய் குப்பையில போடியா 10-12 வருஷத்து தூசி இருக்கும் அதுல தூக்கி போடுறதா அண்ணன் கூட முன்னாடி பாம்பேக்கு கச்சேரிக்கு போகும்போது இதான் போட்டு போன அங்க இருந்தவங்க எல்லாரும் அப்படியே மூக்கு மேல கை வச்சுட்டு முழி முழி முடிச்சானு தெரியுமா ஒரு துவையை துவைச்சிட்டோம்னா பக்காவா ஆயிடும் ஆமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு 2-3 நாள்ல கூப்பிடுவேன்னு சொன்னவன் இப்ப 1 மாசம் ஆச்சு கோட்டை துவைச்சு போட்டா அப்புறம் பிரயோஜனமா இருக்குமா யோ உன் கருணாக்களை எதுவும் சொல்லாத சும்மா பழைய பொருளோட சேர்ந்து நீயும் பழைய பொருளா மாறிட்ட நேத்துதான் அவங்க நம்ம கிட்ட தெளிவா சொன்னாங்கல்ல கொஞ்ச நாள் ஆகும் இருந்தாலும் ரெடி ஆயிருங்க திடீர்னு கூப்பிடுவாங்கன்னு அந்த நேரத்துல கோட்டை தேட வேண்டாம் பாரு அப்புறம் இந்த பாம்பேல மாலிக்குன்னு உனக்கு கிடைக்கும் மீன்கரங்க விப்பாங்க அதுல ஒரு நாள் அடிச்சா இதயத்துக்கு நல்லது என்ன இருந்தாலும் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி நான் 2 பேக்கு அடிக்காம இருப்பேன் அடிப்பீங்க இல்ல அடிப்பீங்க அடிக்க மாட்டேன் அப்படி அடிச்சா நான் அடிக்க மாட்டேன் ஆனா ரெக்கார்டிங் முடிஞ்ச சந்தோஷத்துல நீ அனுமதி கொடுத்தா நான் ஒரு 2 பேக்கு அடிப்பேன் அதுவும் நீ என்ன கட்டாயப்படுத்தி கொடுத்தாதான் இல்லன்னா வேண்டாம் என் சச்சி பையன் சொல்லலாம் எதையும் செய்யவே மாட்டேன்
பாம்பேல தண்ணி அடிக்காமலே கச்சேரி நடத்தலாம்னு காட்டலாம். வேண்டாம் வேண்டாம், ரெக்கார்டிங் மட்டும் நல்லபடியா முடிஞ்சா ஒரு ஃபுல் பாட்டில நானே திறந்து உங்க கையில தரேன். பழக்க தோஷத்துக்கு எப்பாவது தண்ணி அடிக்கிறத நான் தப்பு சொல்லல, ஆனா ராத்திரி பகல் பார்க்காம எப்ப பார்த்தாலும் சாராயத்திலேயே குடிச்சு அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறது மட்டும் தான் தப்பு. சந்தோஷத்துல நெஞ்சு அடைச்சிடுச்சு. இந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தண்ணி அடி, நீயே சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த நக்கல கொண்டு குறைச்சல இல்ல. எங்க நடுவரீங்க? நிலங்க, அந்த இடத்த விட்டா செஞ்சா துரத்தி துரத்தி அடிப்பேன். பக்கத்து தெருவூர் கடையில பைஜாமா ஜிப்பா தச்சித்தாடா சொன்னேன், அளவு சரியா இருக்கான்னு போட்டு பார்த்தேன். சரி, பாஸ்கர் அண்ணனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் காமிக்கலாம்னு வந்தேன், நீ இருக்கிறத கவனிக்கல. திட்டாதப்பா, அவுத்துறேன். வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். விடுங்க, உங்க சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது தான் நான் ஏன் இத்தனை நாள் படாம இருந்தேன்னு வருத்தப்படுறேன். என் கையில நாலு டோஸ் வாங்கினதும் பையன் திருந்திட்டான். तेरे प्यार में हूँ पागल, तूने दिल किया है घायल, तू ही मेरी जिंदगी की कोयल, नटखट होंठों से. ஆளாளுக்கு என்ன என்னெல்லாம் சொல்லி ஏத்தி விட்டீங்க. இவருக்கு 58 வயசுல சுக்கர தசை அடிக்க போகுதா? நல்லா அடிச்சது பாருங்க. கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு ஜிப்பா போட்டுட்டு இந்தி கத்துக்கிட்டு எல்லாம் பெஸ்ட். நாலு காசா இருந்தாலும் ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சுட்டு இருந்த எனக்கு இது வேணும். என்ன சங்கீத சக்கரவர்த்தி ஆக்கி பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, இப்ப உங்களுக்கு திருப்தியா? லோக்கல் சேனல்ல மொக்க பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவ இப்ப நம்பர் ஒன்ல இருக்கான். ஒரே ஆல்பத்துல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஜிப்பா அவ சூப்பர் ஸ்டார். அவனை நேர்ல பாக்கணும் தானே இருக்கேன், கொண்டு ஜெயிலுக்கு போகணும் தான் தோணுது. எனக்கு அவனை அன்னைக்கே பிடிக்கல. சரி, நீங்களா நம்புறீங்களேன்னு நானும் நம்பினேன். நான் அப்பவே நினைச்சேன், நான் சொன்னாதான் நீங்களும் கேட்க மாட்டீங்களா? டேய், இதை எப்படி விட்டுறக்கூடாதா? அவனை நம்ம கிட்ட அறிமுகப்படுத்தின ஆரிய தேவி தானே, அவங்கள போய் பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, போனது போனதுதான். சங்கீதத்தை அப்படி யாராலையும் திருடிட்டு போக முடியாது. உனக்குள்ள சங்கீதம் இருக்கிற வரைக்கும் பணமும் பேரும் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம். தேவையில்லை, எனக்கு அந்த ஆசை இல்லை. இதுக்கப்புறம் உங்களை யாராவது பாட்டு சங்கீதம் நீங்கிட்ட ஏதாவது பேச வந்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்களுக்கு தான் இன்னொரு தடவை உங்க கையால தபல அவ நீங்க தொடர்றதா பார்த்தேன், அதை வெட்டி ஊருக போட்டுருவேன். நீங்களும் கிளாரினேட் வச்சு அடுப்புனா போதும், அட்லீஸ்ட் அதுக்காவது அது யூஸ் ஆகட்டும்ங்கற. போதும், இது எல்லாத்தையும் மறந்துருங்க. தலையெழுத்து சரியில்லாதவனுக்கு நிஜத்துல மட்டும் இல்ல, அவனோட கனவுல கூட அவன் விதைக்கிற வித செடியா வளராது. அது இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. இப்படி எதுக்காக எங்க எல்லாருக்கும் தேவையில்லாம ஆசை காட்டி மோசம் பண்ண? நான் கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்ட் மேல எந்த தப்பும் இல்ல, தப்பு பண்ணது என்னோட அம்மா தான். அம்மா அம்மாதான் உங்களை எல்லாம் ஏமாத்தினது. எல்லாத்தையும் இழந்த அவங்க தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்காங்க, உங்களை மறந்துட்டாங்க, உங்க கனவுகளை எல்லாம் மறந்துட்டாங்க. எழுந்த வாழ்க்கை அடையறதுக்கு பணத்துக்காக எங்க அம்மா உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. எனக்கு எல்லாமே இப்பதான் தெரியும். அம்மாவுக்கு பதிலா எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சி, எனக்கு கொஞ்சம் பணம் குடுறா, இன்னைக்கு நான் குடிக்கலடா, நான் செத்துருவேன்டா. என்னமா இது? சரி விடுமா, இங்க வந்து நடந்ததெல்லாம் எங்க கிட்ட சொன்னியே, அதுக்கே ஒரு மனசு வேணும். நீ அழாத, இப்ப நீ அழுதேன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவர் கூட பழகிருக்காங்களே, அவர் கூட இவங்களுக்கும் தொத்தி இருக்கு. தெரிஞ்சவங்க யாருக்கு கஷ்டம்னாலும் சரி அதை பங்கு போட்டுக்கிட்டே பழகிட்டாங்க. போகட்ட விடு,
ஆத்துல வெள்ளம் தரப்புரண்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம கையளவுக்கு தான் அள்ள முடியும். தாகமா இருந்தா மறுபடியும் அள்ளணும், அது எங்களுக்கு பழகி போயிடுச்சு. ஆனா எங்க லைஃப் இப்படியே ஓடிடாது, நிச்சயம் எங்களுக்கு ஒரு நல்ல டைம் வரும். நம்பிக்கையோட காத்திருக்கோம். Enjoy. I am proud of you, my son. This is my day. I want to celebrate full of this day. Maria, Rita, dinner ready பண்ணுங்க. இவனுக்கு பிடிச்ச எல்லாமே இங்க ரெடியா இருக்கணும். இவன் நம்ம பையன், தெய்வத்தோட தூதன். தெய்வமே இப்போ இவனோட ரூபத்துல வந்திருக்கு இல்லையா my dear? எவ்வளவு லேட்டா வர, இவன் வரும்போது ரிசீவ் பண்றதுக்கு நீ இருக்கணும்னு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தல. ஹாய் ஜெனி. ஹாய். காலையிலே லேண்ட் ஆயிட்டேன், நேரா இங்க தான் வந்தேன். போட்டோல பாத்துருக்கானா, நேர்ல ரொம்ப கியூட்டா இருக்கு. எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க, அப்பா அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி. இனிமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதா. விசா டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கானே என் செல்ல குட்டி. இனிமே அந்த பிச்சைக்கார ஹோட்டலுக்கு நீ வேலைக்கே போக வேண்டாம். நாளைல இருந்து வரலன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடு. பையனை பாத்தியா? முன்ன வில்லியம் இப்படிதான் வந்தான், ஆனா நான் ரூம் விட்டு வெளியே வராம கதவை சாத்திக்கிட்டு இந்த ரூம்குள்ளேயே இருந்துட்டேன். இப்ப உனக்கு அப்படி கூட நடக்கிறத தடுக்க முடியாத ஒரு நிலைமையில. நேரா இங்க வந்துட்டியா? நேரா அவங்க கிட்ட போய் பேசு. He is waiting for you. ஹேய், தேவையில்லாதத ஏதாவது சொல்லி அந்த பொண்ணை கெடுத்துறாத, புரிஞ்சுதா? என்ன பத்தி தெரியும்ல உனக்கு. இது என்னோட ரொம்ப நாள் கனவு, இப்போதான் நிறைவேற போகுது. At last, you're coming to my way, to my life. உள்ளுக்குள்ள இருக்கிற நடக்காத ஆசைகளை தூக்கி போடதான் கடல் இருக்கு. பீச்சுக்கு வரப்ப யாரோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னான்னு நீ தானே சொன்ன? அவன் சொன்னது கரெக்டு தான். என்ன சொல்ல வர? இன்னும் ஒரு வாரம், மிஞ்சி போனா 10 நாள். அதுக்கப்புறம் இந்த ஜெனிஃபர் இன்னொருத்தரோட மனைவி. தூக்கு தண்டனை கைதிக்க அவனோட கடைசி நாள் என்னைக்குன்னு தெரிஞ்சிருக்குமே. அதுக்கப்புறம் நடக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது, ஏத்துக்க வேண்டியதான். ஆனா இங்க நடக்க போறத ஏத்துக்கவும் முடியல. இல்ல, உனக்காக நான் உன்னை தந்தா ஏத்துக்குவியா? ஏத்துக்கணும். அந்த பொண்ணுக்கு மறுபடியும் பாம்பே போக விருப்பம் இல்லை. நீ ஓகே சொன்னா பூஜா ஒத்துக்குவா. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாத. நடந்ததெல்லாம் மறந்துட்டு அந்த பொண்ணு. நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? நாம வேற ஏதாவது பேசலாம். நீ பேசு, நான் கேக்குறேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சார் ஆண்டி சொல்ல சொன்னாங்க, போறதுக்கு முன்னாடி அவங்க உன்னை பார்க்கணுமா? தாத்தா இல்லாத நேரத்துல வந்து பார்த்துட்டு போறியா சார் ஆண்டி? சச்சி, உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ரொம்ப கோவக்காரன்னு நான் கேள்விப்பட்டேன், உங்க அப்பா மாதிரியே. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியேதான் இவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. Yeah.
சண்டை போட்டுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தும் கூட, உங்களையே அறியாம உள்ளுக்குள்ள ஒரு அன்பு இருந்தும் என்னால உங்களுக்குள்ள இருந்த ஆசைய தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இல்ல, ஒரு காலத்துல என்னால இந்த வீட்டில இருந்து எல்லாருடைய சந்தோஷமும் போயிடுச்சு. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு ஜெனியோட வாழ்க்கையிலையும் நடக்குது. ஜெனி இங்கிருந்து போகட்டும், இல்ல சச்சின், என்னால என் குடும்பம் இழந்த சந்தோஷத்தை உன்னாலையாவது அவங்க அடையணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போகணும்னு தோணுது. சச்சின், என்ன இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறியா? למנצח על ידותון, לאסף מזמור. קולי אל אלוהים ויצעקה, קולי אל אלוהים והאזן אליי. ביום צרתי אדוני, דרשתי ידי, לילה נוגרה, ולא תפוג מענה, הנחם נפשי. אזכרה אלוהים ואהמיה אסיך, ותתעטף רוחי סלע. אחזת שמורות עיניי, נפעמתי ולא אדבר. ושבתי ימים מקדם שנות עולמים, אזכרה נגינתי בלילה, כי לבדי אסיך ויחפש רוחי, הלעולמי מזנח, אדוני ולא יוסיף לרצות עוד. אזכרה נגינתי בלילה, כי לבדי אסיך ויחפש רוחי, הלעולמי מזנח, אדוני ולא יוסיף לרצות עוד. אזכרה נגינתי בלילה, כי לבדי אסיך ויחפש רוחי, הלעולמי מזנח, אדוני ולא יוסיף לרצות עוד. அன்னைக்கு ஈஷா சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரே டென்ஷன் தான். நான் உங்ககிட்ட அதை சொல்லலை. தாராவை அங்கே கூட்டிட்டு போகிறதுல பையனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விருப்பம் இல்லையா? நிவாத்திலையும் பர்ஷாலையும் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தாராவை பற்றி தெரியுமா? அவங்களுக்கும் அவள் வரதில் விருப்பம் இல்லை. இவ்வளோ தூரம் போனதுனால தான் அவன் இங்கே வரும்போது தாராவுக்கு விசாவும் அவன் கொண்டு வரலை. வேற எந்த வழியும் இல்லைன்னா போகிற நேரத்தில் ஏதாவது ஆர்ஃபனேஜ்லேயோ முதியோர் இல்லத்துலேயோ விட்டுட்டு போயிடலாம் தான் நான் நினச்சேன். நல்ல வேலை அந்த நிலைமை வரல. ஒரு வகையில் பார்த்தா தெய்வம் என் கூட தான் இருக்கு. என்னை போக விடாமல் தடுத்துட்டு இருந்த ஒரே ஒரு தடையும் இன்னைக்கு போயிடுச்சு. நீ எங்க எல்லாரையும் விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி மனசை தேத்திக்க போறேனே தெரியல. நாங்க இனிமே உன்னை பார்க்கவே முடியாதா? இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10, 9, 8, 7. இங்க பாரு ஜெனி, நீ எங்களை விட்டு போக கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? அது நம்மள படிச்சவன் ஒரு தடவை முடிவெடுத்துட்டானா அதை மாத்த முடியாது. அது போட்டோம். நான் போறதுக்கு முன்னாடி இங்க முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேரோட கல்யாணம், ஆனா அது நடக்காது போல இருக்கு. ஆனா நான் போனதுக்கு அப்புறமா அது நடக்கணும். சச்சிக்கிட்ட நான் பேசியிருக்கேன். எப்பவும் மற்றவங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கனால தன்னை பத்தி யோசிக்க மறந்துடுவார். அவர்கிட்ட நீயும் பேசு. சச்சின மனப்பூர்வமா அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். நீ தான் அவனை பார்த்துக்கணும். என்னைக்குமே அவரை கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன்
பத்திரமா பாத்துக்க மாட்டியா? அடுத்த ஜென்மத்துல அவரை என்கிட்ட ஒப்படைக்கணும்ல. மை காட், 1994 ரூபாய் 50 பைசா ஒரு காலத்துல என்னோட சம்பளம். கடனை திருப்பி கொடுக்கற ஐடியா இருக்கா? அது சரி, இப்பவும் கொடுக்கறதா இல்ல. கொடுத்த கடனை திருப்பி கேக்குறப்பெல்லாம் இந்த சிரிப்பு தான். போறதுக்கு முன்னாடி என் கடன் எல்லாம் அடைச்சிருவேன் தானே சொன்ன? நான் கிளம்பணும் மாஸ்டர். கடனை பாக்கி வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்வாங்க. அப்புறம் ஒரு விஷயம், இந்தியன் மணியா கொடுத்துறாத? அங்க போய் இந்தியன் மணி யாருக்கு வேணும்? அமெரிக்கன் டாலராவோ இஸ்ரேல் ஷேக்கலாவோ திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா விடு, நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு கொடுக்க வேண்டிய படத்துல இந்த சுவரை ஒயிட் வாஷ் பண்ணி பைக்கு கொடுத்துரு. கரியில எழுதி சுவர் அசிங்கம் பண்றேன்னு எப்பயோ சொல்வீங்கல்ல, சீக்கிரமா அந்த வேலையை முடிங்க, இல்லைன்னா ஆள் ஓடிடுவான். பாஸ்கரண்ணா, இந்த யோர்தா நதி ஓரத்துல மால்பூன்னு ஒண்ணு கிடைக்கும், அங்க இருக்கிற மீன்காரங்க அடிக்கிறது. 4 பேக் அடிச்சா லிவருக்கு நல்லது, கேள்விப்பட்டது இல்லையா? நான் போன உடனே அனுப்பி வைக்கிறேன். அங்கிள், உங்களுக்காக ஸ்பெஷலா ஜூஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து நாள் ஃபுல்லா புக விட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விசா வாங்கி தர வந்துறீங்களா? காலம் பூரா அது இல்லாம இருக்க முடியாது இல்ல. உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? ஒரு செட்டு பல்லு வாங்கி தரலாம் நினைச்சா பாட்டு பாடி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் இம்சப்படுத்துவீங்க. உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் நினைப்பீங்க, நான் இங்க இருந்து போனதும் உங்க எல்லாரையும் நினைப்பேன், சொன்னதெல்லாம் செய்வேன்னு. பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் உங்களை பத்தி பேசுவேன், லெட்டர் எழுதுவேன், போன் பண்ணுவேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க. இந்த ஊரை விட்டு என்ன அனுப்ப யாரும் ஏர்போர்ட் வராதீங்க. போய் உட்கார்போ. அப்ப கிளம்புறோம். மறுபடியும் எப்ப பாக்கலாம்? பாக்குறதா? பார்க்கவே முடியாது, இனிமே பார்க்கவே முடியாது. இனிமே நான் இந்த லேண்ட்ல காலடி எடுத்து வைக்கவே மாட்டேன். ஃபார்மாலிட்டி கேட்டேன். என்ன ஃபார்மாலிட்டி? உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல, உன் வீட்டுல ஒரு சின்ன டேமேஜ் இல்லாம கொடுத்துட்டேன், ஒரு மாசம் கூட வாடகை மிஸ் ஆகாம கொடுத்துட்டேன். எங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மண்ல நான் காலடி எடுத்து வைக்கவே மாட்டேன். நீ ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா நேரா இஸ்ரேலுக்கு வந்துரு, அங்க பாக்கலாம். ஓகே பாய். போக வேண்டான்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன்னா நிச்சயமாவ போயிருக்க மாட்டா. உண்மைதானே? சொல்ல தோணலையே. அவ கார் கிளம்புனதுக்கு அப்புறமும்
அவகிட்ட நான் சொல்லியிருக்க முடியும். அப்பா கூட அவ அதை விட்டு இறங்கியிருப்பா. இல்ல அப்பவும் எனக்கு தோணல, என்ன ஒரு தடவை கூட அவ திரும்பி பார்க்கல. மனச கல்லாக்கிக்கிட்டு போறா பாவம். நான் ஏன் மனுஷனா போறதுன்னு தெரியல. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்க? எனக்கு அன்புக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதா? ஓ அன்ப நீ மூடி மறைச்சிட்டியேடா. உன் அன்பு அவளுக்கும் தெரியும். எனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை தவற விட்ட என்ன நம்மட பாவத்துக்கு அவளும் தம் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தவிக்கணுமா? என்ன மன்னிச்சிரு, உன்னை நான் அனுப்பியிருக்க கூடாது. விடு, தன்னோட சந்தோஷத்தையும் விருப்பத்தையும் மற்றவங்களுக்காக தியாகம் பண்றதுக்கு ஒரு மனசு வேணும், அது அவளுக்கு இருக்கு. நீயும் அதையே தான் செஞ்சிருக்க. அப்பவே நினைச்சேன் நீ இங்கதான் இருப்பேன்னு. இந்த மாதிரி நேரத்துல ஹீரோஸ்க்குன்னே கண்டுபிடிச்ச இடம் தானே இது, இந்த மாதிரி பீச் எல்லாம். ஆமா டைம் என்னாச்சு? ஓ அடுத்த ஜென்மத்துக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்க இருந்து என்னைய பண்ண போற? இங்க உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா போன பொண்ணு திரும்பி வந்துருவாளா? போனவ வந்தாலும் போன இடத்துல போய் நின்னு பாரு. போனவ திரும்பி வந்தாலும் போன இடத்துல போய் நின்னு பாருன்னு. போச்சு எல்லாம் போச்சு. இவன் இந்த டேமிட் எங்க கனவுல மண்ண வாரி போட்டுட்டான். ஜெனிஃபருக்கு மட்டும்தான் இவன் விசா கொண்டு வந்திருக்கான். வீட்டை காலி பண்ண வச்சு பெட்டி படுக்கையோட கிளம்ப வச்சுட்டு எங்களை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கேருந்து அவளை மட்டும் கூட்டிட்டு போனனு பிளான் பண்ணிருக்கா. இவனுக்கு என்னோட பொண்ணை கட்டி கொடுப்ப. இனி இவனும் போக முடியாது. இவனோட பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் வாங்கி கிழிச்சு போட்டுட்டே. சச்சி உன்னையும் ஜெனியையும் நான் தேவை இல்லாம ரொம்பவே வேதனை படுத்திட்டேன். நீ என்ன மன்னிச்சிடுறா? எப்படியாவது இங்க இருந்து போனா போதும்னு நினைச்சேனே தவிர அவளோட மனசை நான் புரிஞ்சிக்காம விட்டுட்டேன்பா. அதுக்கு அந்த தெய்வம் கொடுத்த தண்டனை தான்பா இது. எங்களுக்கு இனி ஒண்ணும் வேண்டாம். இந்த மண்ணை விட்டு நாங்க எங்கேயும் போறதா இல்ல. இந்த மண்ணில கால் வைக்க மாட்டேன். நீங்க அப்படி சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறையா? பிறந்த மண்ணை விட புனிதமான மண்ணு வேற எங்கயா இருக்கு? இது என்னோட ஊரு, நான் இங்க இருந்து போக மாட்டேன். தெய்வம் இந்த மண்ணில தயா இருக்கு, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நீ அந்த சாவிய குடியா, தயவு செஞ்சு குடியா குடு. ஜெனிஃபர் எங்க இருக்கா? நீ நம்மளோட தெய்வம், நம்ம ரெண்டு பேரையும் கைவிடல. அதனாலதான் அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்க வைக்காம இந்த ஜென்மத்திலேயே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டார். விட்டுட்டு போகலான்னு பாத்தியே, என்ன உன்னால தெரிஞ்சு போக முடிஞ்சதா? நீ போயிருந்தா என்னோட உயிர் என்ன விட்டு போயிருக்கும். Oh!